நான் டெல்லியில் பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி உட்கார்ந்த ஒருத்தர் செல்ஃபோனில் ஏன் காதில் கேட்குற மாதிரி சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? முடியலை அப்படின்னாரு. எனக்கு கேட்டுருச்சு அது. என்னையா அப்படின்னே, இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. இந்த முடியலைக்கு 1000 விஷயம் இருக்குது. அது என்னை அறிமுகப்படுத்துகிறப்ப என் கீர்த்தி என்னங்கிறது அருமையாக சொன்னார். யார்? நாஞ்சில் செம்பத்தவியா அவர்கள் ரொம்ப அருமையாக சொன்னார். கீர்த்தி சுரேஷனுடைய தந்தை அவர்களே அப்படின்னார்ல ரொம்ப. ஏன்னா சில நேரங்களில் அறிமுகம் அப்படி பண்ண வேண்டியிருக்குது. நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு கணவனும் மனைவியும் போனாங்க. போகிறவங்க உள்ளே போகிறவங்க திடீர்னு அந்த அம்மா அப்படின்னு நடிச்சிச்சு அவரை, யார் வீட்டுக்காரரை. என்னை காமிச்சு என்ன சொல்லிச்சு. அவர் குடுகுடுன்னு ஓடி வந்து என்கிட்ட, நான் ஒன்றும் சாப்பிடல, சும்மா தான் உட்காந்துட்டேன், ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். என் கையை பிடிச்சிக்கிட்டாரு. உங்கள் பேச்சுன்னா எனக்கு உயிர், உங்கள் எழுத்துன்னா அப்படிப்பட்டது, உங்கள் பேச்சு எங்கன்னாலும் நான் என்ன கேட்பேன். அப்படி ஒரு பேச்சு. நீங்கள் சுகி சிவன் தானே அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா அங்கேருந்து தலையில் அப்படிங்குது, திருப்பி ஓடுறாரு, ஓடிட்டு திருப்பி ஓடி வர்றாரு. வந்து மன்னிக்கணும், திருப்பி நான் தப்பாக சொல்லிவிட்டேன், நீங்கள் சாலமன் பாப்பியா அப்படின்னாரு. நான் என்னம்மா சொன்னேன் அந்த ஆள்கிட்ட, இல்லை நான் ஒவ்வொரு தடவையும் நான் பேச முடியுமா? இப்போ பெரும்பாலும் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெரிய கூட்டமாக இருக்க ஹோட்டல்லாம் போனால் நான் முதல்ல செல்ஃபி எடுத்துக்கிறேன். யாரோட? அந்த சர்வரோட. என்ன யார்கிட்ட சொன்னோம்னு மறந்து போயிடுது. வேறு யார்ட்டையாவது சொல்லிட்டோம்னா வை வாங்க வேண்டியிருக்கு. அதனால் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நல்லது. இப்போ இவ்வளவு நேரம் நாம் கேட்குறோம்னா ரொம்ப பேசுனா வாய் வலிக்குங்க, விடாமல் டிவி பார்த்தா கண் வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், வேலை செஞ்சால் கை வலிக்கும். ஆனால் எவ்வளவு கேட்டாலும் வலிக்காது, அதுதான் நம்முடைய காது, அதுதான் உண்மை. எவ்வளவு கேட்டாலும் எங்கே காது வலி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம், வராது. அப்படி வரதா இருந்தால் எப்படியோ எப்பயோ வந்திருக்கணும். ஏன்னா செல்ஃபோனும் அந்த போர்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். சில பேர் திரிச்சிட்டு பேசுகிறேன். அப்படியே வெளியில் இருந்த செல்ஃபோனு உள்ளே போயிடுச்சு. அதுக்கு பேர் என்ன? ப்ளூடூத்துங்கிறான். நீ அதுக்கு அடுத்து அடுத்த தலைமுறை எப்படி வரப்போகுதுன்னா, நம்ம அடுத்து வரக்கூடிய ஐயா சொன்ன மாதிரி நேற்று நாளை நாளை வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சொல்ல போகுது? நம்மளை பார்த்து சிரிக்க போகுது. ஃபோனை போய் கையில் இதுக்கு தெரிஞ்சிருக்காங்க, ஃபோனை கையில். அப்போ என்னாகும்? செல்லே குத்தி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பிறந்த குழந்தைக்கு செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி இந்த காது குத்துக்கு பதிலாக ஒன்று குத்தி தாய் மாமங்கள்லாம் வந்து சிம் கார்டு செஞ்சாலும் செய்வாங்க. எழுதிக்கோ, போட்டு காதுலேயே மாட்டு, காதுலேயே மாட்டு. தண்ணி பாட்டிலை தூக்கி தலைவோம்னு யாராவது சொன்னாங்களா? தண்ணி பாட்டில் இல்லாமல் இல்லை. இனி அடுத்த தலைமுறை என்னாகும்? ஒன்றே ஒன்று தான் பாக்கி, ஆக்சிஜன் சிலிண்டர். அதை முதுகில் கட்டி தண்ணி டேங்கை தலையில் வச்சு கண்ணிலேயே டிவி வச்சு அதில் ஒரு வைப்பர் ஒன்று போட்டு இப்படி ஒருத்தன் போய் வாழ்ந்தான்னா எப்படி வாழ்வேன் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேங்க. அதாவது மாலை நேரம், இப்போ நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க, நான் இங்கே இருக்கேன், அவங்க எல்லோரும் மேற்க திரும்பி உட்காந்துருக்காங்க, நான் கிழக்க திரும்பி பேச போகிறேன். மாலை நேரம், திடீர்னு சூரியன் மறைஞ்சு லைட் போடுறாங்க. ஒரு 3000 குழந்தைகள், எல்கேஜி தொடங்கி ப்ளஸ் டூ வரைக்கும் 3000 குழந்தைகள். இந்த லைட் போட்டவுடனே நான் ஒரு அதிர்ச்சியான செய்தியை பார்த்தேன். என்ன தெரியுங்களா? அதில் 2000 குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. இத்தனைக்கு நான் ஒன்றும் மாற்றுத்திறனாளி பள்ளிக்கெல்லாம் ஒன்றும் போகலை. 2000 குழந்தைகள், நம்ம வீட்டு குழந்தைகள் கண்ணாடி போட்டிருக்கு. ஏன் போட்டிருக்கு? யார் போட சொன்னா சொல்லுங்க பார்ப்போம். உடல் கூறு மாறி போச்சு அப்படியே சுத்தமாக. இப்போ அது கூட பரவாயில்லைங்க. இப்போ என்ன கஷ்டம் தெரியுங்களா? இப்போ நான் சொல்கிறதே 10 வருஷத்துக்கு முந்தைய நான் சொல்கிறது. இப்போ என்ன கஷ்டம்னா, இன்றைக்கி நம்ம வீட்டு பிள்ளைகையில் முந்தையெல்லாம் மொட்டை எடுக்க போனால் எப்படி போவோம்? மொட்டை எடுக்க போனால் கெடா கூட்டு போவோம், எங்கள் ஊர் பக்கம்லாம் காது குத்துறவரை கூப்பிட்டு போவோம், தோடுலாம் எடுத்துக்கிட்டோமா எல்லாம் கொண்டு போவோம், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நான் ஒரு காது குத்துக்கு போயிருந்தேன், எங்கள் சகல வீட்டு காது குத்து, எல்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்குது. 11 மாதம் குழந்தைக்கு, ஏன்னா 12 மாதம் ஆச்சுன்னா காது குத்த முடியாது, மொட்டை எடுக்க முடியாதுன்றுவோம். 11 மாதம் இப்போ பிள்ளை அழுகாமல் இருக்கணும், என்ன செய்வாங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். வாழைப்பழமும் சர்க்கரையும் வச்சுருப்பாங்க. அப்படி மொட்டை எடுக்கிறப்பையோ காது குத்துறப்போ பிள்ளை அழுதுச்சுன்னா டக்குன்னு செய்கிற வேலை என்ன? வாழைப்பழத்தை வாயில் திணிச்சிருவாங்க, இல்லாட்டி சர்க்கரையை போடுவாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றுமே செய்யலைங்க.
எல்லாம் ரெடியா, எல்லாம் ரெடி. அவர் உடனே பைக்குள்ளேருந்து ரெடி தானே, ரெடி, செல் எடுத்தார். எடுத்து வீடியோ கேம்ஸ் போட்டு அந்த 11 மாத கையில் குழந்தைகளை கொடுத்தாரு. குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. மொட்டை எடுக்கிறாங்க பேசாமல் இருக்கு, காது ஊத்துறாங்க பேசாமல் இருக்கு, அவங்க அப்படிக்கு மொட்டை எடுத்தாலும் பேசாமல் இருக்கான். அப்படியே இது ஒரு வார்த்தை நான் போய் சொல்லலை, சத்தியத்திலும் சத்தியம். எங்கே நீங்கள் இல்லைன்னு நீங்கள் மறுக்க பார்ப்போம். என்னன்னு கேட்டால், ஒரு வீட்டில் நான் போய் பார்க்குறேன், எல்லோரும் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க, குடும்பமே லூஸாக இருப்பாங்களோ அப்படின்னு நினச்சேன். என்னன்னு கேட்டால், 1.5 வயசு பிள்ளைகளே ரிமோட் வச்சுருக்குங்க. இந்த குழந்தைகள் கையில் இதை கொடுத்துட்டா, இந்த கண்ணாடி போட்ட குழந்தைகளை பார்த்து நான் கவலைப்பட்டேன்னு சொன்னேன். இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய குழந்தைய என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் ரேடியோ வாங்கலான்னு முடிவு பண்ணுறாரு எங்கள் அப்பா. 1960 ரேடியோ வாங்கலாங்கிறாரு. அவர் ஒரு ஸ்கூல் டீச்சர். அப்போ உடனே எங்கள் வீட்டில் அடிக்கடி சட்டசபை கூடுற மாதிரி நாங்கள் ஒரு செயற்குழு கூடுவோம். எங்கள் அப்பாவை கூப்பிட்டு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? முடிவு அவர் தான் எடுப்பார், ஆனால் எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிடுவார். கூப்பிட்டு வச்சுக்கிட்டு நாங்கள் ஆமான்னு சொல்லணும். என்னை ஜவுளி கடை கூப்பிட்டு போய் எந்த சட்டை வேணாலும் எடுத்துக்கோ, மஞ்சள் சட்டை எடுத்துக்கோ அப்படிப்பார். சரின்றலாம், அவ்வளோதான். இது என்ன மாதிரி புரியுதா உங்களுக்கு? எந்த சட்டை வேணாலும் எடுத்துக்கலாமா, மஞ்சள் சட்டையை எடுக்கணுமா? மஞ்சள் சட்டையை எடுத்துக்கணும்னா நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ அவர் கேட்குறாரு, எப்படி நம்ம வீட்டில் ரேடியோ வாங்கலாமா? சரி வாங்கலாம். அப்படின்னா 2 வேளை காப்பி இனிமேல் கிடையாது, 1 வேளை தான். ஏன்னா நம்ம பணம் கட்டணும் அதுக்கு. 2 வேளை காய்கறி கிடையாது, இனிமேல் 1 வேளை தான். ரேடியோ வந்துருச்சு எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டில் முதல் ரேடியோ எங்கள் வீட்டுக்கு தான் வருது, எங்கள் தெருவிலையே. வந்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலதளத்தோடு கொண்டு வர்ற வரை எங்கள் அம்மா சூடம்லாம் காட்டி, அதுக்கு விபூதி போட்டு, அதுக்கு உரையெல்லாம் தச்சு போட்டு, அது 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 வீட்டில் முக்கியமான நபர்களில் ஒன்று. நான் தெரியாமல் அந்த ரேடியோவை தொட்டுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு அப்போ 4-5 வயசு இருக்கும், தெரியாமல் தொட்டுட்டேன்னு வச்சுக்கங்களேன், குடும்பமே ஷிஃப்ட் போட்டு அடிப்பாங்க என்னையே. ஏன் தொட்டேன், ஏன் தொட்டேன், ஏன் தொட்டேன்னு. நான் சின்ன பிள்ளையில் ரேடியோ போட்டதே கிடையாது. 8 வருஷம் கழித்து அது ரிப்பேராக போனாலும் இவன் தான் இங்கே போட்டேன் அப்படின்னு என்னை சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் எங்கள் வீட்டில் டிவி இருக்குது, டெக் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. என் பேரம் பேத்தி என்னை தொட விட மாட்டேங்கிறாங்க. அதில் கை வைக்காதீங்க, வைரஸ் வந்துடும் அப்படிங்கிறான். என்னை வைரஸ்னு கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது நம்ம வீட்டு பிள்ளைகள் நாம் ஒன்றை இதைத்தான் கையில் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாய் தந்தையை சொன்னாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, பிள்ளைகையில் தான் எல்லாத்தையும் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இங்கே தாய்மார்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வரப்பே 10 கட்டளைகள் போட்டுலாம் கொடுத்து வந்துருப்பீங்க, 10 கட்டளைகள் போட்டிருப்பீங்க, 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அங்கே வந்து தண்ணி கேட்கக்கூடாது, வீட்டுக்கு வான்னு சொல்லக்கூடாது, அழுகக்கூடாது, நாளைக்கு பள்ளிக்கூடம்னு சொல்லக்கூடாது, பசிக்குதுன்னு சொல்லக்கூடாது. உடனே அந்த குழந்தை கேட்கும், அப்படின்னா நான் வீட்டில் இருக்கட்டுமானு? இருக்கக்கூடாது, நான் நிம்மதியாக இருக்க முடியாது. எவ்வளவு விஷயம் பாருங்க. இப்போ இது இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுங்களா? இன்றைய சூழலில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான ஒன்று. வேகம், எதுக்கெடுத்தாலும் வேகம். இந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லாமே வேகமாக, ரொம்ப வேகமாக மாறுது. ஒரு ஆண்டுக்கு முதல்ல மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன், டிரைவரை காணுமேன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்காரம்மா என்னை பார்த்து ஒரு நிமிஷம் நின்றுச்சு. நின்றுட்டு சிரிச்சுட்டு போகுது, பழசு அப்படின் போது. நான் வச்சுருக்க செல்லு பழைய செல்லாம், அது ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்குது. அது அதை சொல்லிச்சா என்னையும் சொல்லிச்சான்னு தெரில. அது புது ஃபோன் வச்சுருக்கு அப்படியே. அப்போ பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகை நானே. இது யார் சொன்னது தெரியுங்களா? இப்போ நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லக்கூடாது. இது நன்னூல் என்கின்ற இலக்கணத்தை எழுதிய பவணந்தி முனிவர் சொன்னது. பழையன கழிதல் மறையும், புதியன புகுதல் வரத்தான் செய்யும். அது வலுவல, அது குற்றம் அல்ல, கால வகை நானே. இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அழகாக வருஷப்படுத்தி சொன்னாங்க பாருங்க. அதையும் அவங்க உள்ளே இருக்கிற ஆளுநர் மனசை பற்றி சொல்கிறப்ப ஏற்பட்ட ஆச்சரியங்கள் நமக்கு நம்பவே முடியல. என்னுடைய இனிய நண்பர் சுஜாதா அவர்கள் தலைமைச் செயலகம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தலைமைச் செயலகம் மூளையை பற்றிய புத்தகம் அது. அந்த மூளையை பற்றிய புத்தகம் முழுவதும் சிக்மண்ட் ஃப்ராய்டினுடைய செய்தி முழுவதையும், அத்தனை செயல்பாடுகளுக்கும் காரணம் அதுதான் அப்படின்னாங்க. ஒரு நாள் வகுப்பில் நான் உள்ளே நுழைஞ்ச வகுப்பை இப்போ ஆரம்பித்த உடனே ஒரு பொண்ணு எழுந்திரிச்சு ஒரு கேள்வி ஆயிடுச்சு. இது நம்பவே முடியாது உங்களுக்கு. பொதுவாக நம்ம கேள்வி கேட்டாலே பல பேர் அப்படியே உயிர் போகிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. எப்போ வகுப்பு அமைதியாக இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம கொண்டு வர்ற பேப்பர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் பேப்பர், அதை கொடுக்குறப்ப தான் வகுப்பு அப்படியே மயான அமைதியாக இருக்கும். சில பேர் செத்து கூட போகலாமான்னு நினைப்பாங்க. 98 மார்க் வாங்கிட்டு ஒரு பையன் தேம்பி தேம்பி அழுகிறான், ஒரு பொம்பளை பிள்ளை தேம்பி தேம்பி அழுகுது.
இங்கிட்டு ஒரு பையன் 12 மார்க் வாங்கி கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான். வாத்தியார் கோபத்தில் கேட்குறாரு, வெக்கமா இல்லை 98 வாங்கிட்டு பொம்பளை பிள்ளை அழுகுது, நீ 12 மார்க் வாங்கிட்டு சிரிக்கிற. அவன் சொன்னால் இந்த 12 எப்படி போட்டாயின்னு தெரில, நான் ஒன்றுமே எழுதலை, யாரோ ஒரு பையன் படிக்காமல் திருத்திருக்கான். யார் என்னத்தான் சொல்கிறான் படிக்காமல் திருத்தவன்னு? அடே அப்பா என்ன சந்தோஷம் உங்களுக்கு. இப்போ நீங்கள் இன்னொன்று கேட்கலாம், படிக்காமல் திருத்த முடியுமா அப்படின்னு கேட்குறீங்கல்ல, உண்மையிலேயேங்க ஒருத்தர் எனக்கு சொன்னது இது, இது நான் எதுலேயும் படிக்கலை உண்மையிலே. எதுதான் எப்படி தெரியுங்களா, இந்த பல்கலைக்கழகங்கள் இது மாதிரி இடங்கள் எல்லாம் இது பேப்பர் திருத்த இடத்துல சென்ட்ரல் வேல்யூஷன் இருக்கும். ஒரு வேளை அவர் பொய் சொன்னார் என்னமோ எனக்கு தெரியாது, மிகைப்படுத்தி கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் நல்லா இருந்துச்சு. மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்துவோம், தெரியுமா உங்களுக்கு மொத்தமாக உட்காந்து பேப்பர் திருத்தம்னா என்னன்னா, அந்த இடத்துல தமிழ் பேப்பர் தமிழ் வாத்தியார், இந்த இடத்துல இங்கிலீஷ் வாத்தியார், இந்த இடத்துல மேத்ஸ் வாத்தியார், அங்கிட்ட ஃபிசிக்ஸ் இன்ட்டு கெமிஸ்ட்ரி, எல்லாருக்கும் கொண்டு வந்து பேப்பர் கட்டி கொடுத்துருவாங்க. எல்லா லாங்குவேஜும் இருக்கும் அதில், பேப்பர் திருத்தணும். இதில் ஒரு தமிழ் வாத்தியாருக்கு தெலுங்கு பேப்பர் வந்துருச்சு, திருத்துறாரு அவர் வாழ்க்கை சொல்லிக்கிட்டே திருத்துறாரு. எழுத்தா எழுதுறாங்க, இப்படி எழுதுனா நிறுத்தலை திருத்துறாரு. அதுக்குள்ள அந்த சூப்பர் ரெண்டு பதறி அடிச்சு ஓடியாராப்ல, தெலுங்கு பேப்பர் கட்ட காணோம், தெலுங்கு பேப்பர் கட்ட காணோம், நம்மால் திருத்திக்கிட்டு இருக்காருங்க. இவர் ஓடியா அந்த உத்து பார்த்து, சார் இது தெலுங்கு சார்னு. நான் நினைச்சேன் சார், நான் முதல்ல நினைச்சேன் 30 பேப்பர் திருத்தியாச்சு. அதுக்குள்ள சத்தம் போடாமல் அள்ளிட்டு ஓடி அங்கே தெலுங்கு வாத்தியார் காலையிலேருந்து பல்லு குத்திட்டு உட்காந்துருக்காரு, ஒரு பேப்பரையும் காணோம்னு. அப்புறம் அவர்கிட்ட கொண்டு கொடுத்தவொடனே அவர் பிரட்டி பார்த்துட்டு சரியாக தான் திருத்திருக்கார் அப்படின்னாரான். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இது உண்மையாக பொய்யோ தெரியல நமக்கு. பேப்பர் கேட்டு கொடுக்குறப்ப அவன் சொல்கிறான் பாருங்க, படிச்சா திருத்துறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். இருக்கட்டும், அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்டுச்சு, இப்போ நாம் வந்து காலில் நடந்து போகிறோம், அதே மாதிரி ஆடு மாடு நாய் குரங்கு எல்லாம் காலில் நடந்து போகுது, பறந்து போகிறது பறவை தான், அதுவும் காலில் தான் நடக்குது, நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், அதுக்கு கால்நடைன்னு பேர் வச்சுருக்காங்களே, நமக்கு ஏன் கால்நடைன்னு பேர் வைக்கலை? இது கேள்வி கேட்டது ஒரு பொம்பளை பிள்ளை. எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு வாத்தியார் எவ்வளோ நிராயுத வாணி பார்த்தீங்களா. நம்ம வாட்டுக்கு போயிட்டு நம்ம வாட்டுக்கு வந்தோம்னு இல்லாமல், அதனால தான் பல பேர் என்ன செய்வாங்க தெரியுங்களா, பாடம் நடத்தி முடித்தோன்னு இங்கிலீஷில் ஒரு கேள்வி கேட்பாங்க, எனி டவுட் அப்படிம்பாங்க, உடனே அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா, நோ டவுட். எல்லாம் புரிஞ்சாலும் நோ டவுட் தான், ஒரு மண்ணும் புரியலன்னு வைங்க நோ டவுட் தான். அந்த முன்னாடி உட்காந்து ஒரு 5-6 பேர் அப்பாவி பையங்க எந்திரிச்சு சேர் அப்படிமா, பின்னாடி இருந்து சட்டை உட்காரு பேசாமல் உட்காரு, இன்ன வரைக்கும் ரத்தம் கக்கிட்டு போகிற அந்த மனுஷன் என்ன நீ கேள்வி, நீங்கள் போக சார் உங்களை இல்லை சார், இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஆனால் அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வந்துருக்கோம், சில நேரங்களில் அதுக்கெல்லாம் ஒரு ஐடியா வச்சுருக்கோம். எப்படின்னா இப்போ தெரியாத கேள்வியை கேட்டாங்கன்னு வைங்க, சில வார்த்தையர் கோவம் வந்துடும், என்கிட்டே கேள்வி கேட்குறியா, என்கிட்டே கேட்குறியா, நான் தான் அவனை சேர்த்து விட்டேன் யோசிச்சு பாடுறா அப்படின்னு அவன் பார்ப்பேன், சென்டிமெண்ட்ஸை டச் பண்ணிட்டாரு, உட்காந்துருவேன் பேசாமல். இன்னும் சில வார்த்தையார் கேள்வி கேட்டால ஒரு நம்பர் என்ன, நீ முதல்ல எந்திரி, நீ எந்திரி முதல்ல சொல்லுது ஒன்று, அவன் நாலு சார் இவன் தான் கேட்க சொன்னேன் அப்படி படக்குன்னு, அவ்வளோ நட்பானவங்கெல்லாம் உண்டு. இன்னும் சில வாத்தியார்களுக்கு இந்த மாதிரி செல்ல தெரியும், நாலாம் சில சமயம் என்ன பண்ணுவோம்னா இப்படிலாம் அவன் செய்கிறதில்ல, கேள்வி கேட்ட ஆளை பாராட்டி விட்டுறது. அருமையான கேள்வி தம்பி, அற்புதமான கேள்வி, இந்த கேள்வியை நீ கேட்பேன்னு நான் நினச்சினப்பா, குட் க்வெஸ்சன், உட்கார் அப்படின்னு உட்காந்துருக்கான். இப்போ பக்கத்தில் இருக்கவன் கேட்பேன், என்னடா அவன் பதிலே சொல்ல சொல்லாட்டி போராட்டான் நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை நான் எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, குட் க்வெஸ்சன் குட் க்வெஸ்சன் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன பேர் வைப்பாங்க, இந்த குட் க்வெஸ்சன் பரா பாரு அப்படின்னு சொல்லி. உண்மையிலேங்க எங்களுக்கு சொந்த பேரே கிடையாது வாத்தியார்களுக்கெல்லாம், நானே கேட்ட ஒரு பையன்ட்ட அடுத்த பீரியட் யார் பீரியட் அப்படின்னேன், நெஞ்சிருக்கு வரை பீரியட் அப்படின்னா, எனக்கு ஆச்சரியம் அவர் சொல்லிக் கொடுக்குற நெஞ்சில் நிற்குமே அப்படின்னு பார்த்தா அவர் பேண்ட் நெஞ்சுக்கு போட்டுருக்காருங்க பாவம், அவர் அது இறங்காமல் நிற்குமா, அதான் நெஞ்சிருக்கு வரைன்னு வச்சுருக்காங்க. சரி இந்த கேள்விக்கு வாங்க, அந்த பிள்ளை எப்படி கேட்குது, மாடு ஆடும் காலில் தான் நடக்குது, அது கால் நடைங்கிறோம், நம்மளும் காலில் தான் நடக்கிறோம், நம்மளையும் கால் நடைன்னு தான் சொல்லணும், ஏன் மனுஷங்கிறாங்க. எனக்கு ரொம்ப கொஞ்சம் திணறிட்டு அப்புறம் வாரியார் சாமி சொன்னது எனக்கு ஞாபகம் வந்ததுங்க, அவர் இதே மாதிரியான கேள்விக்கு, நீங்கள் என்ன தெரியுங்களா, கிருபானந்த வாரியார் மாதிரியான ஒரு
மிகப்பெரிய அறிவுஜீவியை பார்க்க முடியாதுங்க. 10,000 பாடல்களுக்கு மேல் நினைவாற்றல் மிக்கவர். ஒரு முறை நான் கேட்டேன் அவர்கிட்ட, சாமி எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியுதே, எந்த தலைப்பிலையும் பேசுகிறீங்களே, அதுக்கு என்ன ஆற்றல்னு கேட்டேன். ரொம்ப சிம்பிள் அப்படின்ட்டார் அவர். வாட்டர் டேங்கை ஃபுல் பண்ணி வச்சுக்கோ. எது வாட்டர் டேங்கு? மூளை. ஃபுல் பண்ணி வச்சுக்கோ, எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். பார்த்தீங்களா என்ன ஆச்சரியமான விஷயம்? எந்த சப்ஜெக்ட்லேயே பேசணுமா? அது அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம இங்கே இப்போ போகிறோம்னு வச்சுக்கோங்க, போகிறப்ப எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். எங்கே போகிறோம்? கடைக்கு போகிறோம் சொல்லலாம், மாமா வீட்டுக்கு போகிறோம் சொல்லலாம், இன்றைக்கி பொறுத்தர் வரேன்ட்ருக்காரு அவர் பார்க்க போகிறோம் சொல்லலாம், இன்றைக்கி மூணு பேர் பேசுகிறாங்க கேட்க போகிறோம் சொல்லலாம், ஒன்றுமே இல்லை சும்மா போகிறேன் சொல்லலாம். இப்போ நம்ம போகிற போக்கை நம்ம மனசு தீர்மானிக்குது. அதனால் நம்ம என்ன அப்படின்னா, மனத்தால் இயக்கப்படுபவர்கள் ஆதலால் நாம் மனிதர்கள். ஞாபகத்துக்குங்க, மனத்தால் மாடு அப்படி இல்லை. ஒரு மாடு என்னன்னு கேட்டு பாருங்க, எங்கே போகிறேன்னு கேட்டு அது என்ன செய்யும்? நான் எங்கள் பெரியப்பா வீட்டில் இன்றைக்கி விருந்து அங்கே போகிறேன்னு சொல்லுமா? இல்லை, அது கால் போன போக்கில் போவதால் அதுக்கு கால்நடை என்று பெயர். மனம் தீர்மானிப்பதால் நம்மை மனிதர்கள் என்று சொல்கிறார்கள். மனம் தான் நமக்கு இது பண்ணணும். அதை பற்றி தான் சொன்னார், மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னா. இந்த உலகத்தில் செய்ய முடியாத வேலைகள்னு ஒரு பட்டியல் போட்டாருங்க தாய்மானவர் சுவாமி. அவர் என்னென்ன பட்டியல் போட்டுட்டு அந்த பட்டியலை பூரா டிக் அடிக்கிறாரு. அதான் ஆச்சரியம், எதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் சொல்கிறாரு. அதாவது கிறுக்கு பிடிச்ச யானை அடக்க முடியாதா? அடக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்குறாரு. முடியாது, ஆனால் முடியும். அதே மாதிரி எப்படி கரடி சிங்கம் புலியெல்லாம் அடக்க முடியாதா? முடியாது, ஆனால் முடியும். இப்படி வரிசையாக சொல்கிறாரு. தகரத்தை தங்கம் பார்க்க முடியாதா? முடியாது, முடியும். ஏ எதுதாயா முடியாது? சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமருது அப்படின்னார். கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம். கந்துக மதக்களிரு, களிர்னா யானை, மதம் கொண்ட யானை அடக்க முடியுமா? கந்துக மதக்களிரை வசமாய் நடத்தலாம். கரடி வெம்புலி யானையும் கட்டலாம். ஒரு சிங்க முதுகின் மேற் செல்லலாம். கட்சவி எடுத்தாட்டலாம். கட்சவி நினைந்துறீங்களா? பாம்புக்கு பேர் கட்சவி. பாம்புக்கு காது கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணு தான் அதுக்கு செவியான், அதனால தான் அது கட்சவின்னு பேர். இப்போ கூட வாட்ஸ்அப்புக்கு கட்சவின்னு போடுறாங்க. தினமணியில் பார்த்தீங்கன்னா கட்சவின்னு போட்டால் நீங்கள் பாட்டுக்கு பாம்பு நினைக்கக்கூடாது. வாட்ஸ்அப்புக்கு தமிழ், வாட்ஸ்அப் அடுத்து என்னன்னு அர்த்தம். ஆனால் இவங்க எப்படி மொழி போயிருக்காங்கன்னா, காதில் நம்ம கேட்கலை கண்ணில் பார்க்குறோம், அதான் வாட்ஸ்அப்பா. வாய்ஸ் மெசேஜ்னா வேறு, வாட்ஸ்அப்னால் கண்ணில் பார்க்குறோம். கட்சவி எடுத்து ஆட்டலாம். பாம்பை கையில் பிடிச்சி ஆட்ட முடியுமா? வெந்தலில் ரதம் வைத்து 5 லோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அல்கமி. இப்போ நீங்கள் தகரம் இருக்குல்ல, அது தங்கமாக மாற்றலாமா? அந்த காலத்தில் பச்சளைகளை அப்படின்னாங்கன்னா ஒரு நிமிஷத்தில் என்னாகுமா? தகரம் தங்கமாக மாறுமா? இதுதான் அல்கமி. இதெல்லாம் செய்ய முடியுமா? எது முடியாதுன்னு கேட்டால், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிந்த சித்தாகியன் அறிவான தெய்வமே தேசோமயானந்தமேனு சொல்கிறார். இப்போ இந்த மனசை அடக்கி உட்கார்ற மாதிரி ஒரு கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லை. இதுதான் உண்மைங்கிறாங்க. இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன், செருப்பை நீங்கள் உள்ளே போட்டு வரலாம்னு சொல்லிட்டா ஒரு மாதிரியும், வெளியே தான் போட்டுட்டு உள்ளே வரணும்னு சொல்லியிருந்தால் என்ன ஆகும் தெரியுமா? உட்காந்தே இருப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் மதுரையில் பார்த்தேங்க, முருகன் இவங்க உட்காந்துருக்க இடத்துல இருக்காரு, வெளியில் செருப்பு கழட்டி போட சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் ஓடிட்டு ஓடிட்டு வர்றாங்க, முருகன்ட்டு போவேன் செருப்புட்ட வருவான், திருப்பி ஓடுவான் திருப்பி ஓடுவான். கடைசியில் என்ன சரிங்களா, முருகன்ட்டு நின்று செருப்பை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே செருப்புட்டுக்கிட்டு முருகன் கும்பிட்டா பரவாயில்ல. அதில் ஒருத்தர் கூட வந்தவர் கேட்குறாரு, எதுக்கு இப்படி ஓடிட்டு ஓடிட்டு வர்றாரு? செருப்பு 500 செருப்பு காணாமல் போயிடும், அதுக்காக இப்படியே ஓடுவாங்க. இந்த மாதிரி என்னைய பாரு, கழட்டி கக்கத்துலேயே வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். தப்பே இல்லை. நானும் என் மனைவியும் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் காரைக்குடியில். பெரிய கல்யாணம், 500-600 பேர் செருப்பு வெளியே கழட்டி போட்டு சொல்லிட்டாங்க. என்ன வீட்டுக்குள்ளே தான் கல்யாணம் நடக்கும். செருப்பு போட்டாச்சு, திடீர்னு ஃபோன் வந்துச்சு. சரி ஊரெல்லாம் கேள்வி பண்ணுறோம், நம்ம பேசக்கூடாது, வெளியே போய் செருப்பு போடலான்னு போய் பார்த்தா எங்கன்னா போட்டோம்னு தெரியல, 500 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்து மனைவிட்டு கேட்டேன், அது எங்கே போட்டோம்னு தெரியலையேன்னு. அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்த பாருங்க அந்த படி ஏறுறோம்ல அந்த இடத்துல போய் பாருங்களேன். அங்கே போய் பார்த்தேன், அங்கே ஒரு 300 செருப்பு கிடக்குது. திருப்பி வந்தேன், அங்கேயும் கிடக்குதேன். நல்லா கவனிங்க, தண்ணி திருகி விடுறோம்ல குழா, அதுக்கிட்டக்க படி இருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம செருப்பை பாருங்க. பெண்களுக்கு எவ்வளோ ஞாபக சக்திங்க பாருங்க. ஒரு பொருளை வைக்கிறப்பே சுற்றுச்சூழலை கவனிக்கிறாங்க. அதனால தானேங்க கல்யாணத்துக்கு பெண் பார்க்க வர்றப்ப நீங்கள் அரை நிமிஷம் தானே மாப்பிள்ளையை பார்ப்பீங்க,
அரை நிமிஷம் தான், ஆறு மாதம் கழிச்சு கல்யாணம் நடக்கும். கரெக்டாக ஃபஸ்ட் நைட்டில் கேட்பீங்க, அந்த லூசு மாதிரி திரிச்சவ தானே உங்கள் அக்கா அப்படிம்பீங்க. ஆமாம் இல்லை அப்படிம்பா. அப்புறம் என்ன சொல்லுவேன், அந்த நேரத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் என் செருப்பை கண்டுபிடிச்சி விட்டேங்க, கண்டுபிடிச்சி காலுக்குள்ளே மாட்டை போனேன் பாருங்கள், பின்னாடி இருந்த ஒருத்தன் என் தோள்பட்டையை பிடிச்சிக்கிட்டான், அந்த செருப்பை நான் பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்களா. அவன் என்ன நினச்சிருக்கான், என்னை செருப்பு திருடுறவன் நினச்சிருந்துருக்கான், நான் வேறு இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு வரேனா, நல்ல செருப்பை தட்டுறனாக்குன்னு சொல்லிட்டு நான் அவனை இங்கே இரு, இது ஏன் செருப்பு அப்படின்னே நானும் அப்படித்தான் சொல்லுவேன் அப்படிங்களா. நல்ல வேளை அவன் இங்கே வந்திருக்கானோ என்னமோ தெரியல, இப்போ கூட பார்த்தாலும் கேட்பான் இந்த செருப்பை எங்கே எடுத்தது அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க. தனியால் ஒன்றும் நகைச்சுவை கிடையாதுங்க, அந்த மனசை சொன்ன பாருங்க. இதுக்கு தான் அவர் அவ்வளவு தூரம் அழகாக சொன்னார். அமெரிக்கன் காலேஜில் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருந்தது, அதுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் வந்திருந்தார் இசையமைப்பாளர். நான் அதில் அந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறப்ப கண்ணதாசனை பற்றி சொன்னேன் ஒரு வார்த்தை. மற்ற கவிஞர்களுக்கு கண்ணதாசனுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவருடைய வாழ்க்கையில் ஆயிரம் கஷ்டப்பட்டிருக்காரு, அந்த கஷ்டத்தை அவர் பாட்டாக தர்றப்ப நம்மளை ரசிக்க வைப்பார். இப்போ சில பேர் கஷ்டத்தை சொல்லி கொள்ளுவாங்க, சொன்னார்ல ஐயா எப்படி அழகாக சொன்னாங்கன்னு, கதையை கடையை மூட போகிறாங்க, அதை மூட போகிறாங்க, இது இப்படி போகிறாங்க, அப்படி போகிறாங்க, இப்படிலாம் சொல்லுவாள். அவர் தன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறப்ப அப்படியே ரசிக்க வைப்பார். எப்படி அப்படின்னு கேட்டால், இப்போ பறவைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குஞ்சு பொறிச்ச பிறகு அந்த பறவைகள் அந்த குஞ்சை அப்படி பாதுகாக்கும். அதுலேயும் கோழி 21 நாள் அழகாக்குற கோழி இருக்கே, அது நம்ம தாங்க சோறு போடுவோம், நம்மளை வந்து கொத்த வரும், அது குஞ்சை தூக்கிடுவோமா, அதுக்கு நம்மளே வைவோம், ஒன்று இரு உன்னை குழம்பு வச்சா தான் சரியாக வரும் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். அடைக்கோழி தான் நல்லாயிருக்கும் பாக்கி சில பேர், அது வேறு. இப்போ விடக்கோழி, சாரி அடைக்கோழின்னா குஞ்சோடு இருக்குது, ஒரு வழியாக அந்த குஞ்சு பெருசாகி கழுகிட்டு இருந்து பாதுகாத்து எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அது வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொத்தி விரட்டி விட்ருங்க, கொத்தி விரட்டி விட்டுரும். பறவை எல்லாம் கூட என்ன செய்ய மாட்டேங்குது, பிரிஞ்சு போனால் கவலைப்பட மாட்டேங்குது. மனுஷன் மத்தனை ஏன் கவலைப்படுறான், இதுக்கு அவர் ஒரு கேள்வி கேட்குறாருங்க. எப்படி, பெட்டைக்கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, பெட்டைக்கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. நம்ம ஏண்டா பிரிஞ்சு போனால் அழுகிறோம்னா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த. இதை நான் சொல்லி முடிச்சோன்னேங்க, அங்கே உட்கார்ந்துருந்த எம்எஸ் விஸ்வநாதன் எந்திரிச்சு இப்படி மேலே பார்த்து கண்ணீர் விடுறாருங்க. நான் அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நீங்கள் தானே ஐயா இசையமைச்சிங்க பழனிங்கிற படத்துக்கு இந்த பாட்டை, நீங்களே கண்ணீர் விடுறீங்களே. அவர் சொல்கிறார், இல்லை தம்பி நான் அதுக்காக அழுகலை, அவர் சொன்ன உடனே நீங்கள் சொன்ன உடனே நான் எனக்கு கண்ணாசம் உள்ளே வந்துட்டார். இந்த பாட்டுக்கு இசையமைக்கிறப்ப நாங்கள் என்ன சங்க விடலில் இருந்தால் தெரியுமா, என்னை விடுங்க, கவிஞர் எந்த சூழலில் இருந்தால் தெரியுங்களா, அவர் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி விட்டாங்க. ஜப்தி பண்ணி கோர்ட் ஆர்டர் அமீனா வந்து நிற்கிது, அந்நேரம் பாட்டு எழுத கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்தவுடனே உட்காந்துருக்கார் கவிஞர், என்ன சிச்சுவேஷன்னு கேட்டாராம், சூழல் என்னான்னு கேட்டாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், ஒருத்தர் நல்லவன் அவனை எல்லோரும் ஏமாத்திடுறாங்க, அண்ணன் தம்பி கூட கைவிட்டுறாங்க, இதுக்கு பாட்டு எழுதணும், இது என்ன பாட்டாடாது, இது என்ன சூழ்நிலையா, ஏன் வாழ்க்கடா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே வாழும் போதிலே கூட்டம் கூட்டமாய் வந்து சேர்கிறார் பாரடா, வறண்ட வீட்டிலே உடைந்த பானையை மறித்து வந்தவன் யாரடா. அதில் தான் இந்த வரி வருது, பெட்டைக்கோழிக்கு கட்டுச்சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்த பின் சோறு போட்டவன் யாரடா, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் மருந்தவில்லையே தாயடா, மனித சாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. மனசுங்கிற ஒரு விஷயத்தை குதூகலமாக்குவதற்கு எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு, ஒரு வினாடி நேரத்துக்குள்ளே அதைத்தான் அழகாக சொன்னாங்க. இது சந்தோஷப்படணும். ஒரு மெட்ராஸில் டாக்டர் சொக்கலிங்கம் கார்டியாலஜிஸ்ட் ஐயா கூட தெரியும், அவர் வந்தவுடனே கூட்டத்தை பார்த்து கேட்பாருங்க, வெற்றி அடைவது மகிழ்ச்சியா அப்படிம்பார், எல்லோரும் ஒன்றே ஆமாம் ஆமாம் அப்படிம்பாங்க, இல்லைன்றிருவார். அப்புறம் அப்படின்னு கேட்பாங்க, அவர் கேட்பார் அப்புறம் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே அவர் சொல்லுவார், அப்புறம் தெரிஞ்சுக்கங்க, வெற்றி அடைவது மகிழ்ச்சி இல்லை, மகிழ்ச்சியாக இருப்பது தான் வெற்றி அடைந்ததுக்கு சரியான எடுத்துக்காட்டு அப்படிம்பார். மகிழ்ச்சியாக இருக்கணும். இப்போ நான் இதிலேயே பாருங்களேன், நான் எவ்வளவோ பேசிக்கிட்டு இருக்கப்போ கூட மனசு நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தால் தான் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். நல்ல நகைச்சுவைகள் எங்கே இருக்குது, நான் அந்த தலைப்பு கொடுக்குறப்ப ஒரு மாறிப்பும் ஒத்துக்கிறவே இல்லை, இல்லை
ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க. அவர் அசதிக்கு தேன் கொடுத்துருக்காரு. அவர் நேற்று தலைப்பிலையே நீங்கள் மிரட்டணும், நான் என்ன செய்வேன்? தலைப்பிலையே எப்படி மிரட்டுவேன்? கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு எதாவது கொடுக்க முடியுமான்னு மிரட்டுற மாதிரி. இன்னொன்று, தலைப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு பெரிய தகராறு இருந்தால் நான் அதுக்குள்ளே தான் நிற்கணும். எதையாவது ஒன்று சொல்லிட்டு என்று நேற்று இன்று நாளை அப்படின்னு அவர் வந்தாகணும். இப்போ நம்ம பொதுவாக தலைப்புக்குள்ளே வந்தால் அதுதான் ஒரு கஷ்டம். இப்போ சிரிப்பும் சிந்தனையும்னா என்ன அப்படின்னா, சிரிக்கிறது மட்டும் இல்லை, யார் சிரிப்பா யோசிச்சு பாருங்கள். சிந்தனை உள்ளவர்களால் சிரிக்க முடியும், வேறு யாராவது சிரிப்பாங்களா? நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், அந்த ஆள் கேட்டேன், அப்புறம் அப்படின்னா இது ஜோக்குன்னு. ஐயோ, முதல்ல சொல்ல வேண்டியதான் தம்பி அப்படின்னாரு. ஜோக்குன்னு நான் என்ன தினத்தந்தி மாதிரி ப்ராக்கெட் போட்டால் சொல்லுவேன், சொல்லுங்க பார்ப்போம். இதை கேட்குறாங்க, எங்கே இருக்குது நகைச்சுவைன்னு. யார் சொன்னால் எங்கே இருக்குன்னு? எங்கே இல்லை அப்படி கேட்டு பாருங்க. த நியரஸ்ட் ட்ரூத் அப்படிமாரு சுஜாதா, எழுத்தாளர் சுஜாதா, நம்ம பக்கத்தில் இருக்கான், பார்க்க தவறமா ஒன்றும் இல்லை. பஸ்ஸில் பயணப்படுறப்ப நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம கூட்டமான பஸ்ஸுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டே கிடைக்கிறதே கஷ்டம். கிடச்சி உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட எல்லா பொருளையும் கொடுத்துருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுவும் படிக்கட்டு சீட்டுக்கிட்ட உட்காந்துருந்தீங்கன்னு வைங்க, என்ன கையில் இருக்க? ஒரு அம்மா விளக்க மாற்றி கட்ட கொண்டு என் கால் கடியில் போட்டு பார்த்துக்கிற சொல்லிட்டு போயிடுச்சுங்க. நான் தான் விளக்க மாற்ற பூரா பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கேன். அங்கேருந்து அடிக்கடி என்கிட்ட கேட்குது, நான் இங்கேருந்து பார்க்குறவங்க, நாங்கள் 50-50 ஷேர் ஹோல்டர் போட்டிருக்கு, பார்ட் டைம் விளக்கு மாற விற்கிற போட்டிருக்குன்னு நினச்சிக்கிட்டுருக்காங்க. இது பரவாயில்ல, கல்லூரியில் முக்கியமான நாள் ஓடிக்கிட்டுருக்கோம், அன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. 4 பஸ்ஸு தேராஜ காலேஜ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான கல்யாண மண்டபம், அதிகமான இப்போ திரையரங்கு அங்கே தான் இருக்குது. அந்த கூட்டத்தில் எப்படியோ ஏறி நான் உட்காந்துட்டேன். அதில் ஒரு அம்மா வந்து வேகமாக ஓடி வந்து அது பிள்ளையை என் கையில் கொடுத்துச்சுங்க, வச்சுருங்க சொல்லி. நீங்கள் தப்பு இல்லை, இது பிள்ளையை வாங்குற தப்பான்னு நினைப்பீங்க, வாங்கி பார்த்தா தெரியும். அந்த குழந்தை மாதிரி ஒரு கொடூரமான குழந்தையும் நான் பார்த்தது இல்லைங்க. படக்குன்னு ஒருத்தன் கண்ணாடியை பிடுங்குச்சு, படார்னு பேனாம் எடுத்து நங்குன்னு ஒரு குத்து குத்துச்சு. அவன் என்னை வைக்கிறான், பிள்ளைய ஒழுங்காக வளர்க்கடா அப்படிங்கிறான். ஏய், இது ஏன் பிள்ளை எழுதுறா அப்படின்னு, அப்புறம் என்ன தூக்கிட்டு அலையிற அப்படிங்கிற அவன். நான் யார்கிட்ட போய் என்னது சொல்கிறது? இதில் இரு, இது இதெல்லாம் விடுங்க. அதுக்குள்ளே காலேஜ் மாணவர்கள் வேறு ஏறிட்டாயே, அதில் ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து அப்படியே உங்கள் தாட இருக்கான் சார் அப்படிங்கிறா. அவங்களுக்கு இது பத்தாதா? சும்மாவே நம்மளை கேள்வி பண்ணி வாங்க. இதில் இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? அந்த அம்மாவை காணோம்ங்க, காணோம். நான் திருத்தி காலேஜ் வர வந்துருச்சு, அந்த பையன் பிராண்டே என்ன போட்டு அப்படியே அம்மாட்ட கொண்டு விடு, அம்மாட்ட கொண்டு விடுன்னு கேட்டுக்கான். இல்லை, அது சரி பண்ணி வெளியே வந்து இறங்கி இன்னும் நல்ல வேலைங்க நம்ப வந்துட்டு சேர்ந்துச்சு, கடவுளாக பார்த்து அனுப்பிட்டாரு. வந்து பிள்ளை வாங்கிட்டு போயிருச்சு. இல்லாட்டி அந்த பையன் நேரம் எங்கள் வீட்டில் 8 படிச்சுக்கிட்டு இருந்தான். வேறு என்ன செய்யறது? நான் அவங்ககிட்ட குழந்தைகள் காப்பாத்தில் விட முடியும் இல்லை, இப்போ நம்ம கொண்டு கொடுக்க முடியுமா? இது எதுக்கு நான் சொல்கிறேன் தெரியுங்களா? பஸ்ஸில் பயணப்படுறப்ப இதை நீங்கள் சாதாரணமாக பார்த்தா ஏறின உடனே தூங்கிடப்படாதுங்க, கொஞ்சம் சாதாரணமாக உட்காந்து பார்த்துக்கிட்டாவது இருக்கணும். என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது, பக்கத்தில் நடக்குது. நான் ஒரு தடவை கோயம்புத்தூர் போகிறப்ப என் கூட ஒருத்தர் பஸ்ஸில் ஏறினான், நீங்கள் கோயம்புத்தூர்னு கேட்டான். ஆமாம், பழனி வந்தால் எழுப்பிவிடுங்கன்னு என் தோளில் படுத்துட்டான். 3.5 நான் முழிச்சிருந்து அதில் அசஞ்சம்னா வயிறாங்க, ஒரு இடத்துல உட்காருறியா நீயே அப்படிங்கிறா. பழனி வரவும் அவனை எழுப்பி அடித்து எழுப்பி உழுப்பி பழனி பழனின்னு நான் கத்தி, வந்துருச்சா வந்துருச்சான்னு எழுந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. அவன் சாமி கும்பிட்றதுக்கு என்ன நேர்ந்துட்டு இருந்திருக்கான். இதில் நீ, நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நீங்கள் ஒன்றே கேட்கலாம், நீங்கள் ஏன் முடிச்சிருந்தீங்க? இதெல்லாம் நீங்கள் முடிச்சிடக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் ஒன்று நடக்காது. ஒருத்தர் என் பழைய ஜோக்கு தான் கேள்விப்பட்டாலும்னு சொல்ல பாருங்க, மதுரையில் ஏறினான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு, அந்த உட்காந்துருந்தவர்கிட்ட சொன்னேன் ஒருத்தர்கிட்ட, ஐயா நீங்கள் மெட்ராஸ் போகிறதா பார்த்தேன், உங்கள் பேரெல்லாம் பார்த்துட்டேன், நான் விழுப்புரத்தில் இறங்கணும், எனக்கு வயசு 38. யோ, இதெல்லாம் ஏன்டையே சொல்கிற? இல்லை கேட்டுக்கு, 38 வயசு கடைசி இன்டர்வியூ. விழுப்புரத்தில் நான் இறங்கலைன்னா வேலை கிடைக்காது, நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன், என்ன நீங்கள் எழுப்பி விடுங்க. சரி, நான் எழுப்பி விடுறேன். இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கு வயசு 37. போய் படலாம் பேசாமல். அவன் திரும்பி வந்து, ஒருவேளை நான் இறங்கலேன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது, என் சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுறோம், என் பெட்டியை தூக்கி போட்டுடணும், வயசு 38, நீ போய் படுப்போ போ.
எந்திரிச்சு பார்க்குறான் மெட்ராஸுங்க, எந்திரிச்சு கத்திட்டு அட பாவி சண்டாளா, 38 வயசுன்னு 38 தடவை சொன்னேன்ல, கேட்டியா? இந்தா விழுப்புரம் போயிடுச்சு, 3 மணி நேரம் எப்படி போப்பாரு நான், ஆய் போயின்னு கத்துறான். அவன் பேசாமல் இருக்கான், உனக்கு காது கேட்காதண்ணா, காதெல்லாம் கேட்கும். உன்னை இறக்கி விடலன்னு நீ இப்படி வயிறே இல்லை, நீன்னு நினச்சி நைட்டு 3 மணிக்கு ஒருத்தனை இறக்கி விட்டேன். அவன் இறங்க மாட்டேன்னா, தரதரன்னு அவனை பிடிச்சி இழுத்து வந்து வெளியே தள்ளி விட்டு நாய் ஒடியாந்து ஏற பார்த்தான், நெஞ்சில் மிதித்து அவன் பெட்டியை தூக்கி அவன் மேலே அடித்தேன். அவன் என்ன என்ன வை வைவான், இப்போ அவன் நிலைமையை யோசிச்சு பாருங்க, நம்மளை எதுக்கு இறக்கி விடுறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. இவனை விடுங்க, அவன் நம்மளை எதுக்கு இறக்கி விடுறாங்க, நம்ம மெட்ராஸுக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கோம். ஒரு தப்பு செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும். திருக்குறள் பயந்துடாதீங்க, நடுவு நடுவில் ஏதாவது சொன்னால் இந்த ஜோக்கு சிரிப்பே வரல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, இது திருக்குறள். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும் அப்படின்னு என்ன அர்த்தம், செய்ய வேண்டியவற்றை செய்யாவிட்டாலும் தப்பு, செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் தப்பு, இதுதான் உண்மை. இதுக்காக தான் இத்தனை பாடுபடுறோம், இத்தனை வேகத்தில் போடுறோம், பயணப்படுறோம், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. வெளிநாடுகள்லாம் போயிட்டு வர்ற போது எத்தனையோ ஆச்சரியங்களை பார்ப்போம், எத்தனையோ கஷ்டங்களை ஏற்றுக்கிடுவோம். அந்த கஷ்டம் ஆச்சரியம் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய விஷயம். ஒரு ஒரு சின்ன செய்தி, இப்போ நான் ஆம்ஸ்டர்டாம் போயிட்டு வந்தேன், அதாவது டச்சுக்காரர்கள் தேசம் அது. அங்கே போகிறப்ப நான் என்ன செய்வேன்னா, பொதுவாக வெளிநாடு போகிறப்ப அந்த நாட்டில் என்ன பார்க்கணும்னு கேட்டு வச்சுட்டு போவேன், நான் முக்கியமாக கேட்டு வச்சுட்டு யார்கிட்ட போவேன், தொல்லியலாளர்கள்ட்ட, பெரும் பல்கலைக்கழக பேராசிரியர்கிட்ட, எல்லாத்தையும் கேட்டு போவேன். அப்போ நான் போகும்போது நெதர்லாண்டு, அந்த ஊர் நெதர்லாண்டு, அது அதனுடைய இது மொழி டச்சு. அங்கே வந்து ஆம்ஸ்டர்டாம் இருக்குது, அந்த ஊரோடைய பேர் தலைநகரம். என்னுடைய நண்பர் தொல்லியல் துறையை சேர்ந்த டாக்டர் வேதாசலத்தில் கேட்டு போனேன், அங்கே என்ன இருக்குன்னு. அங்கே பல்கலைக்கழகம் இருக்குது, ஏடன் பல்கலைக்கழகம், மறக்காமல் அங்கே போயிட்டு வாங்கன்னார், போயிருந்தாங்க. என்ன ஆச்சரியம் தெரியுமா, 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் ஆனைமங்கலம் என்கின்ற ஊரை, அங்கிருந்த பௌத்த விகாரத்துக்கு, பொன்னியின் செல்வன் படிச்சிருப்பீங்க 5ஆம் பாகம், அதில் அருள்மொழிவர்மன் தங்கியிருந்தது அந்த பௌத்த விகாரத்தில் தான். அந்த பௌத்த விகாரத்தை கட்டின மன்னன் கடாரத்தை ஆண்டவன், அவன் வந்து இங்கே ஒரு கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கேட்குறான். யார்கிட்ட, நான்முடி சோழனாகிய ராஜராஜ சோழன்ட்ட. நான்முடி சோழன் என்ன தெரியுமா, மும்மண்டலம் கொண்டறியவன், அதாவது சேர சோழ பாண்டியர்களை வென்றதோடு ஈழத்தையும் வென்றவன் யார் என்று கேட்டால் நம்முடைய ராஜராஜ சோழன். அவன்கிட்ட அனுமதி கேட்டாராம், இங்கே ஒரு பௌத்த மடம் கட்டிக்கிறேன். அப்போ அவர் சொன்னாராம், அதை கட்டிட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு விளக்கரிக்கணும் இல்லையா, சாப்பாடு ஓடணும் இல்லையா, மாடு வளர்க்கணும் இல்லையா, அதுக்கு ஒரு ஊரையே தானம் பண்ணுறேன், அதான் ஆனைமங்கல செப்பேடு, 30.5 கிலோங்க. அந்த செப்பேடு டச்சுக்காரர்கள் அதை கோடவுனாக பயன்படுத்தினப்போ கொண்டு போயிட்டான். நான் போய் பார்க்கறதுக்கு அனுமதி வாங்கிட்டு எப்படி வச்சுருக்காங்க தெரியுங்களா, ஏசி ரூம்குள்ளே வெல்வெட்டு இது வச்சு அதில் சுற்றி வச்சுருக்காங்க. பிரிச்சு அப்படி தொட்ட உடனே நான் உண்மையாக அதிர்ந்து போனேன், 1000 வருஷ பழசு, அதை தொடுறதுன்னா எவ்வளோ ஆச்சரியம், அப்படியே கண் கலங்கி போச்சு எனக்கு. அதில் என்ன தெரியுங்களா, இந்த பௌத்த ஆலயத்தை பாதுகாப்பதற்கு இந்த ஆனைமங்கலமாகிய ஊர், நம்ம நான் இது சொல்லுவோம்ல, கிழக்க இந்த வீடு வடக்க அந்த வீடு 4 மால் அப்படி சொல்லுவோம்ல, அந்த 4 மாலை 30.5 கிலோ செப்பேட்டில் எழுதியிருக்காங்க. எனக்கு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா, இது அப்படியே நம்ம ஊர் கொண்டு வந்தேன் அப்படின்னு கேட்டேன். என் கூட இருந்தவர் சொன்னார், வேண்டாம் உருக்கிடுவாங்க, நம்ம ஊரில் தாமரம், தாமரத்தை நம்ம ஆளுக்கு இதுதான் முக்கியமான வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால் வேண்டாம் அப்படின்ட்டார். இருக்கட்டும், இது நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா, அங்கே போய் பார்க்குற போது நம்முடைய மன்னர்கள் எத்தகைய கொடையாளிகளாக இருந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார், மரபில் நமக்கு இவையெல்லாம் வந்தால்தான் ஜீன் இவற்றில் வரணும்னாரு, இது வேணும், இது இருந்தால் தான் பட முடியும், கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன வேணும், என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் இவர்களை, இவர்கள் இன்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன். கொடுக்குறப்ப எப்படி கொடுக்கணும் தெரியுமா, தாய்மார்கள் இருக்கீங்க, சாப்பாடு ஓடுறப்ப சில பேர் சோறு போட்டி சாம்பார் அங்கே போய் வாங்கிக்கோ அப்படிம்பாங்க, குழம்பு அங்கே போய் வாங்கிக்கோ, காய அப்படி கொடுக்கூடாதான். நம்ம வீட்டில் ஒருத்தன் பிச்சை வாங்கிட்டான்னா அவன் அடுத்த வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு போகக்கூடாதாங்க,
அவ்வளவு வேண்டிய விஷயத்தை பூரா நம்ம அவனுக்கு கொடுத்துடணுமா. இதுதான் கொடைங்கிறாங்க. அதனால தான் சொன்னான், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும். நாலு பழகுனா வந்துருமா, மூணு பாரம்பரியத்தில் வருமா. ஏழு சொல்கிறாங்க ஒரு பாட்டுக்குள்ளே. பழகுனா வர்றது எது? சித்திரம், படம் போட்டு போட்டு பார்த்தா வந்துடும். செந்தமிழ், பேசி பேசி பேச வந்துடும். செல்ஃபோனில் பேசுனா வராது, செல்லில் பேசுனா பில்லு தான் வரும். ஞாபகம், பேசி பார்க்கணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், மனப்பாடம் பண்ணி. இப்போ இன்றைக்கி மனப்பாட கல்வி வேணாங்கிறாங்க. என்ன போன்ற ஆட்கள் ஒத்துக்கிற மாட்டோம். ஏன் தெரியுங்களா? என் தந்தையார் சிவபூஜை செய்தப்போ நான் கூட உட்கார்ந்துருப்பேன். எனக்கு 6 வயசுலேருந்து நான் 15 வயசு வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு உதவி செய்வேன். அவர் என்னென்ன பாட்டு சொன்னாரோ அது என்ன புத்தகம்னு கூட தெரியாதுங்க, ஆனால் எனக்கு மனப்பாடாயிருக்கு. அது இருப்பதால் நான் மேடைகள் சமாளிக்கிறேன், இல்லைனா முடியாது. செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்தவர்கள் மனப்பழக்கம். இப்போ ராமாயணம் பேச கூப்பிடுறீங்க என்னையே, நான் வந்து என்ன செய்யணும்? 10,000 பாட்டியும் நான் திருப்பி சொல்ல வேண்டாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்துல வர்றபோது அழகான ஒரு காட்சியை வர்ணிச்சுட்டு ராமன் அப்படி முன்னாடி போகிறாரு, பின்னாடி சீதை போகிறா, அதுக்கடுத்து இலக்கு ஒன்று போகிறான், சூரிய வெளிச்சம் ராம மேலே பட்டு அப்படியே ஒழுகுது. அப்படியே அந்த அழகை என்ன சொல்கிறது? அவன் கருப்பு நிறந்தான், அந்த கருப்பு நிறத்தை என்ன சொல்லலாம்? மையின்னு சொல்லலாமா? மரகதன்னு சொல்லலாமா? மரிகடல்னு சொல்லலாமா? மலைமுகில்னு சொல்லலாமா? என்ன சொல்ல முடியும்? ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்படி ஒரு பாட்டுங்க, அருமையான பாட்டு. புஸ்தகத்தில் 7 பக்கம் பார்த்துங்கன்னு சொன்னால் எப்படி இருப்பீங்க நீங்கள்? இதுக்கு இன்னும் கற்றுக்கத்துல நீயே, நான் போய் பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்லணும்? இதை சொல்லிவிட்டு, வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ, ஐயோ இவன வடிவென்பது அழிய அழகுடையான்னு சொன்னால் பாட்டை சொல்கிறப்ப அந்த பாட்டு வரி முழுக்க அந்த ஓவியமாக வந்து சேர்ந்துடும். வெய்யோ நொழி, வெய்யோன்னா சூரியன், வெய்யோ நொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய, பொய்யோ எனும் இடையாள், பொய்யோ என்னும் இடையில் நடந்தால் அவளுக்கு இடை இருக்குன்னு சொன்னால் பொய்யா. இடையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல அசையும்பார். யாரு? வாலி. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் பாட்டு வரும் இல்லையா, அதில் இந்த பாட்டை சொல்கிறதுக்கு எனக்கு மனப்பாடம் வேணும். செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததர்கள் மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம். நடைனா நீங்கள் பாட்டுக்கு என்ன சொல்லப்படாத? வாக்கிங் இல்லை, ஒழுக்கம். 4 மணிக்கு எந்திரி, 5 மணிக்கு குளி, 6 மணிக்கு போ, இப்படி இப்படி பழகணும்னு வச்சுக்கோங்க. இந்த பழக்கம்தான் நம்மளை சரி பண்ணுமா. இதெல்லாம் பழகுனா வந்துடும். எது பாரம்பரியம் வரணும்? நட்பு, தயை, கொடை. தயை என்பது பிற உயிர்கள் மீது வருவது. ஒரு நாய்க்குட்டி மலையில் நினைஞ்சிக்கிட்டு இருந்தால் அதை அப்படி கையில் எடுத்து இப்படி ஓரமாக வச்சோம்னா தயை. காலொடிந்த ஆட்டுக்காக கண்ணீர் விட்ட புத்தரும். ஒரு வார்த்தை கேள்விப்படுறோம், இறை போடும் மனிதருக்கே இறையாகும் வெள்ளாடே, இதுதான் உலகம் வீண் அனுதாபம் கொண்டு நீ ஒரு நாள் நம்பிடாதேன்னு பட்டுக்கோட்டை எழுதுவார். இது தயை. கொடை நினைந்துறீங்களா? பிறருக்கு தருதல், தந்து மகிழ்தல்ங்க. எல்லாரும் கொடுத்துருவோமா? ஒரு ஆள் வீட்டில் சேர் போட உட்காந்துருந்தார் பணக்காரர். அந்த பக்கமாக போன ஒரு பிச்சைக்காரன் வீட்டை பார்த்தான், அவரை பார்த்தான், ஐயா ₹1 கொடுங்க. இல்லை, கொஞ்சம் சோறு போடுங்க. கிடையாது. ஒரு கிழிஞ்ச வேட்டி இருந்தால் கொடுங்க. கிடையாது. அப்போ வாங்கியா பிச்சை எடுப்போம் அப்படின்னா, நான் கேட்குற எதுவுமே உன்ட்ட கிடையாது, நீ எதுக்கு இங்கே உள்ள சேர் போட்டு உட்காந்துருக்க? நானும் அவனும் அதுன்னு ஒரு நாலடியாரில் ஒரு பாட்டு வருதுங்க. ஒரு பிச்சைக்காரன் சொல்கிறான், லே நானும் பணக்காரன் ஒன்று தான்டா, என் நான் இல்லாமல் அனுபவிக்கல, அவன் இருந்து அனுபவிக்கலடா, நானும் அவனும் அது. இது கடைசி வார்த்தை. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு பார்க்கணும். இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் தெரியுங்களா? நல்ல விஷயங்களை உள்வாங்கிக் கொள்வதற்கு இவையெல்லாம் வேணுங்க. வாழ்க்கை இனிமையானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது. தீபாவளியா அது கொண்டாடுற போது சந்தோஷமாக கொண்டாடணும். வெளியூர் போகிறோமா? மகிழ்ச்சியாக போகணும். இப்போ நான் பார்த்தேன், ஒரு குடும்பம் நிம்மதியாக இருக்கிறதுக்காக போகிறாங்க, போகிறதுலேருந்து சண்டை. ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படி சண்டை, நிம்மதியாக இருக்க சண்டை போடுறாங்க. வீட்டை பூட்டினியா அவர் கேட்குறாரு. அந்த அம்மா கேட்குது, கேஸை பூட்டினீங்களா? ஏன்னா அவர் தான் சமையல் இந்த வீட்டில். நாய் சோறு வச்சியா? வைக்கலை. நான் உன்னை கட்டிருக்கக்கூடாது. உடனே இந்த அம்மா சொல்லுது, நானும் உன்னை கட்டிருக்கக்கூடாது. என்னை மானாமதுரையில் கேட்டாங்க, மைசூரில் கேட்டாங்க, மன்னாரூரில் கேட்டாங்க, தாஜபாளையத்தில் கேட்டாங்க, உன்னை அந்த ஆள் உள்ளூரில் ஒரு வயலும் கேட்கல. நான் தானே கேட்டேன், உடனே நான் கட்டிருக்கப்படாது. அதுக்குள்ளே அந்த பையன், நாங்கள் உங்களுக்கு பிறந்திருக்கவே கூடாது. இவன் எவனாவது நிம்மதியாக இருப்பானா? நினச்சி பாருங்கள். எங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்க. ரசனை என்பது என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால்,
மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவர்கள் எழுதிய அந்த மனோன்மணியம் நாடகத்தில் நடராஜன் என்ற ஒரு பாத்திரம் வரும். இந்த நடராஜன்கிற பாத்திரத்தை நீங்கள் எப்போவாது அது ஒரே நடையாக இருப்பதை செய்யுள் வடிவில் இருக்கிறத ஒரே நடையாக படித்து பாருங்கள். என்ன அழகாக சொன்னால், அந்த மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளையினுடைய மகனுக்கு பேர் நடராஜன். ஏன் தெரியுமா, அவர் அவ்வளவு லைச்சு போய் அந்த கேரக்டர் வச்சுருப்பார். ஒரு புள்ளை பார்த்தா அதோடு பேசுவான், நாங்கூள் புழுவே நாங்கூள் புழுவே அப்படின்னு ஒரு சின்ன மண்புழுவை பார்த்து பேசுவான். ரசனை இருக்கணும், சாப்பிட்ற போது ஒவ்வொன்றா எடுத்து இது நல்லா இருக்குது, இது மண் மாதிரி உட்காந்து திங்கப்படாது. ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மா கேட்டு, உங்கள் வீட்டுக்கார் எதை விரும்பி சாப்பிடுவார், அது எதை போட்டாலும் திங்கும். இப்படி ஒரு ஜென்மத்தை பார்த்துருக்கம்மா. அதுவும் சில பேர் அவ்வளவையும் ஒன்றாக்கி மேல் நோக்கி எரிவாங்க, பார்த்துருக்கீங்களா? நியூட்டன் விதி அந்த இடத்துல தோற்று போச்சு. ஏன்னா அவர் எல்லாம் கீழ் நோக்கி வரும்னாரு. அதுலேயும் இந்த நீங்கள் கல்யாண வீடுகளில் சாப்பிட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ அது அநியாயம், சில பேர் நம்ம இலைக்கு வந்துடுவானோன்னு பயமாக இருக்கும். இப்படி போய் இப்படி கூடி இப்படி வருவாங்க, எல்லை மீறிய பயங்கரவாதம்னு கேள்விப்படுறோம்ல. இதில் எனக்கு ஒரு அனுபவம் என்ன தெரியுங்களா, இப்போ இந்த பஃபேன்னு ஒன்று வந்திருக்கு, யார் கண்டுபிடிச்சான்னு தெரிலங்க, வெள்ளக்காரன் சாப்பிட்டு போகிறான், நம்மளை கையில் தட்டு தூக்க விட்டு பல இதுகளில் முடிஞ்சோடனே பஃபே இருக்கு போய் நான் வீட்டுக்கு போயிடுவேன். ஏன் தெரியுமா, எனக்கு ஒரு மோசமான அனுபவம், நான் பாட்டுக்கு பஃபே வாங்கிட்டு போய் சாப்பிட போகிறேன், ஒருத்தர் ஓடியாந்து என்ன நீங்கள் எந்திரிச்சு எந்திரிச்சு போய் வாங்கிட்டு இருக்கீங்க, யூ ஆர் த சீப் கெஸ்ட், நீங்கள் சும்மா போகக்கூடாது, அங்கிட்டு போகக்கூடாது, இங்கிட்டு வரக்கூடாது, நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஏன்ட கொடுங்க, நான் போய் உங்களுக்கு வாங்கி தரேன், என்ன வேணும், ஒன்றும் தயிர் சாதம் போதும் சொல்லிட்டு பேசாமல் போக வேண்டியதானே, பக்கத்தில் இருக்க இன்னொரு தட்டை நீங்களும் கொடுங்க, நீங்களும் கொடுங்க, மூணு தட்டை வாங்கிட்டு போயிட்டேங்க. இருந்தாலும் ரொம்ப நேரமாக ஆளை காணோம், திரும்பி வந்து இதில் உங்கள் தட்டு எதுங்கன்னு பாருங்க அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுதான் நான் குறி போட்டாவது கொடுத்துட்ருப்பேன், குறைஞ்சபட்சம் காரி துப்பியாவது கொடுத்துட்ருப்பேன், இது ஏன் தொட்டு ஏன் தட்டுன்னு சொல்லி. நான் அப்புறம் எனக்கு வயிறு சரியில்லை, இல்லை நீங்கள் இது எதாவது ஒன்று கூட எடுத்து உங்கள் உங்கள் சாய்ஸ் என்ன, இது என் கூட இருக்கவன் திருதிருந்து முழிக்கிறான், என்ன அவன் எப்படி அவன் வாங்கி திம்பான், இவர் உதவி செய்கிற ஆள் எப்படி உதவி செய்யணும், உதவி செய்கிறதா இருந்தால் ஒரு ஆளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகணுமா, மூணு தட்டை மொத்தமாக வாங்கிட்டு வந்து நல்ல வேலை மூணையும் போட்டு ஒன்றா பிசைஞ்சு கொண்டு வந்து கொடுக்காம போனான் தின்னுன்னு சொல்லி. நீங்கள் பண்டிதமனுக்கு எதிரே செஞ்சிட்டியார் இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, மகா மகா உபாத்தியாய பட்டம் பெற்றவர். அவர் ஒரு முறை அவருடைய மாணவர் வீட்டுக்கு போனாராம். அவர் வந்து எப்படின்னா இப்போ இதில் பாதிக்கப்பட்டவர், போலியோவில் பாதிக்கப்பட்டவர், நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது, அதனால் இந்த இது ஊன்னி தான் நடப்பார். மாணவர் வீட்டுக்கு போயிருக்காரு, காருக்குள்ளே வந்து மாணவர் வீட்டில் கார் நிற்கிது, மாணவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, எங்கள் ஐயா வந்துட்டார், எங்கள் ஐயா வந்துட்டாருன்னு ஒடியாந்து அந்த பெட்டியை தூக்குறாரு, அதை தூக்குறாரு, இது தூக்குறாரு, கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, ஐயா ஊண்டிட்டு போகிற கம்பியை தூக்கிட்டு ஓடிட்டார். அப்படியே ஐயா உட்காந்தே இருந்திருக்காரு, இவர் ஏன் உள்ளே இல்லை, நான் என்ன தப்புன்ட்டேன், நான் ஒன்றும் இல்லை, கம்பு கொண்டு வா, அது இருந்தால் தான் நான் உள்ளே வர முடியும். எதுக்கு தெரியுங்களா, அன்பின் காரணமாக நான் என்ன செய்யறோம்னே தெரியாமல் செய்வோங்க. விதுரனுடைய மாளிகைக்கு வந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பழத்தை பூரா உரித்து பழத்தை கீழே ஒட்டு தோளை தோளை கொடுத்துட்டே இருந்தானா, அதை வாங்கி வாங்கி அவர் சாப்பிட்டே இருந்தானா, யார் சார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன் தெரியுங்களா, அன்பின் காரணமாக என்ன செய்யறோம்னு நம்ம செய்யாமல் செய்வோம், அப்படி செஞ்சாலும் கூட அங்கு நிலையாக இருப்பது அன்புதான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குங்க, பேசுகிறத இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். ரெண்டு அற்புதமான இமயங்கள் பேசினார்கள், எனக்கும் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது, நான் பயந்தேன் கடைசியாக வர்றமே யார் இருக்க போகிறான்னு, எல்லோரும் இருந்து கேட்டீர்கள், எல்லோருக்கும் என்னுடைய அன்பை பாராட்டி தீபாவளி திருநாளுடைய அந்த பெருமித மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லின் செல்வர் திரு சுகி சிவம் ஐயா அவர்கள் நேற்று இன்று நாளை என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்ற வருகிறார், அவரை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மேடையில் வீற்றிருக்கிற என் பாசத்துக்குரிய இலக்கிய குடும்பத்தை சார்ந்த உறவினர்கள், மரியாதைக்குரிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள், நகைச்சுவை நாயகர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள், அவையை தங்கள் வருகையின் மூலம் அலங்கரித்திருக்கிற
சட்டமன்ற உறுப்பினர், தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள், இலக்கிய அன்பர்கள், ராஜபாளையத்தின் ரசனை மிக்க தமிழ் நெஞ்சங்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் தீபாவளி நல்வாழ்த்தும். முதல் விஷயம் இப்படி இருக்கு, இந்த அரங்கத்தினுடைய அமைப்பில் கொஞ்சம் எதிர் ஒலி எக்கோ இருக்குது. எக்கோ இருக்கிறதால பேசுகிற நாங்கள் ஸ்பீடாக பேசக்கூடாது, வேகமாக பேசக்கூடாது. ஏன்னா வேகமாக பேசினா அந்த சத்தம் போய் திரும்ப வந்து நான் பேசுவது எனக்கே இடையூறாக இருக்கும். வாழ்க்கையில் என்னை யார் வேணாலும் எதிர்க்கலாம், நானே என்னை எதிர்த்தா முன்னுக்கு வர முடியுமா? அதனால் நான் எதிரொலி வேண்டாமே அப்படின்னு மெதுவாக பேசுகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப வயசாகிட்டதாக ஒரு தப்பு கணக்கு போட்டு வீட்டுக்கு போயிடாதீங்க. தமிழ் நம்முடைய உறவு பாலம் என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக உணர்ச்சி பூர்வமாக தமிழினுடைய அந்த மிகப்பெரிய சிறப்பை நம்முடைய அழகான தமிழினாலே நாவன்மையினால் நம்முடைய நாஞ்சில் சம்பத் அவர்கள் நெஞ்சுருக நம் முன்பு வைத்தார்கள். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது நல்ல சிரித்து சந்தோஷமாக போகணும் அப்படிங்கிறதால நான் இடையில் என்ன நினச்சேன், நான் நடுவில் பேசுகிறேன், ஞானசம்பந்தம் கடைசியாக பேசட்டும், மகிழ்ச்சியாக எல்லோரும் வீட்டுக்கு போகலாம். ஏன்னா வீட்டுக்கு போன உடனே உங்கள் மகிழ்ச்சி காணப்படும். அதனால் இங்கேயாவது எல்லோரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் நாங்கள் எங்களுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டோம். நான் ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், எனக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டு ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும். மனிதர்களுக்குள்ளே மாற்றம் என்பது சாத்தியமா? யாராவது மாறுறாங்களா? சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் மாறுற மாதிரி காமிச்சிக்கிட்டே போனாலும் அவன் அவனாகவே தான் இருக்கானா? திட்டு பய திட்டு பயலாகவே இருக்கிறானா? ஒழுக்கம் கெட்டவன் ஒழுக்கம் கெட்டவனாகவே இருக்கிறானா? நல்லவன் நல்லவனாகவே இருக்கிறானா? இல்லை மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இது ஒரு பெரிய கேள்வி. நேற்றுக்கு எப்படி இருந்தார் சார், இன்றைக்கி எப்படி இருக்கார் சார், நாளைக்கு எப்படி இருப்பார்ன்னு தெரியல சார், இது உண்மையா? நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தொட்டுக்கிட்டே போகிறேன், முடிவு நீங்கள் பண்ணிக்கங்க. ஒரு சம்பவம் சொல்கிறேன் பாருங்கள். மைக்கேல் ஏஞ்சலோ அப்படிங்கிறவர் உலக புகழ்பெற்ற ஓவியர், அவர் சிற்பியும் கூட. அவர் இயேசுநாதருடைய படங்களை ஒரு தேவாலயத்தில் வரைஞ்சிருக்கிறார், மேலே கூரையில் வரைஞ்சார், 4500 சதுர அடி பரப்பு. அது வரைகிறது கஷ்டங்க, ஏன்னு கேட்டால் கூரையில் வரையணும்னா படுத்துக்கிட்டே வரையணும், ஏறுனா காலையில் ஏறுனா சாயங்காலம் தான் இறங்க முடியும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு வரைஞ்சவர் மைக்கேல் ஏஞ்சலோ. அவர் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவினுடைய படத்தை வரைகிறதுக்கு அழகான ஒரு உருவம், அந்த தெய்வீகமான உருவம் வேணும் அப்படின்னு தேடுறார், போய் எல்லா இடத்துலையும் தேடினார். பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் அல்லது பள்ளிக்கூடத்தை விட்டு வர்ற குழந்தைகள் இவங்களெல்லாம் நின்று நின்று பார்ப்பார் வரைகிறதுக்காக. எப்போவுமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறத விட வர்றப்போ பிள்ளைங்க அழகாக இருக்கும், ஏன்னா விட்டு விடுதலையாகி நிற்பாயின்னு சந்தோஷமாக வீட்டுக்கு வரும். அதில் ஒரு பையனை பார்த்தார், ஹி வாஸ் ஸோ பியூட்டிஃபுல், அவ்வளவு அழகு அந்த பையன். கெஞ்சி, எப்பா நான் இயேசுவை வரையணும்டா, எனக்கு முகம் வேணும், நல்ல அழகான முகம் வேணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அந்த உருவத்தை வரைஞ்சார். இயேசுவனுடைய முகமாக வைத்து அந்த உருவத்தை வரைஞ்சார். பிறகு இயேசுவை காட்டி கொடுத்த ஜூடாஸ் அவனுடைய உருவத்தை வரையணும்னு நினைக்கிறாரு, தேடுறாரு தேடுறாரு தேடுறாரு, வாழ்க்கை ஓடி போச்சு. ரொம்ப நாள் நினைக்கிறார், குரூயல்டி அதாவது கொடுமையான ஒரு முகம் வேணும் அப்படின்னு தேடுறாரு. ஜெயிலுக்குள்ளே போய் தேடினார், ஏன்னா ஜெயிலில் வந்து குற்றவாளிகள் முகம் அப்படி இருக்கும், சமயத்தில் ஜெயில் சூப்பரிண்டன்ட் முகமே அப்படி இருக்கும். என்ன, நான் வேடிக்கை சொல்லலை, எனக்கு வந்து நிறைய போலீஸில் பெரிய நண்பர்கள் இருக்காங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஜெயில் சூப்பரண்ட் சொன்னார், டிஜிபி ஒருத்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஐஜி ஆஃப் பிரிசன்ஸ் அவர் சொன்னார், கிரிமினல்ஸ் வித் யூனிஃபார்ம், கிரிமினல்ஸ் வித்தவுட் யூனிஃபார்ம்னர், தட் வாஸ் த வெரி வேர்டு ஹி அட்ரிபியூட்டட், கிரிமினல்ஸ் வித் யூனிஃபார்ம், கிரிமினல்ஸ் வித்தவுட் யூனிஃபார்ம், தட் வாஸ் த வேர்ட் அவர் சொன்ன வார்த்தை, சாரி டு சே திஸ். அப்படி அவர் நான் பல விஷயங்கள் சொல்லிகிட்டே வரேன்.
கொடுமையான முகத்தை தேடி தேடி கடைசியாக கொடும் தண்டனைக்கு உள்ளாயிருக்கிற ஒருத்த முகத்தை பார்த்து இதுதான் ரொம்ப கரெக்டுன்னு பர்மிஷன் வாங்கி அந்த சிறையில் அவனுடைய முகத்தை வரைகிறார். அவன் பேசாமல் உட்கார்ந்துருந்தான். எதுக்கு வரைகிறேன்னு கேட்டான். இந்த மாதிரி ஒரு காரியம் சொன்னவன், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வரைஞ்சியே மறந்துட்டியான்னு. இது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவம். யாரை இயேசுவாக வரைந்தானோ அதே முகத்தை தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இயேசுவுக்கு எதிராக இருந்த கொடும் முகமாக வரைய வேண்டிய சூழ்நிலை மைக்கேல் ஆஞ்சலோவுக்கு ஏற்பட்டது என்று எழுதுகிறார்கள். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வாழ்க்கையின் தொடக்கத்தில் இவ்வளோ நல்லவனாக இருந்தவன் எப்படி இவ்வளவு கெட்டவனாக மாறினான்? வாழ்க்கையினுடைய தொடக்கத்தில் கெட்டவன் என்று உலகத்தாரால் அறியப்பட்டவர்கள் எப்படி நல்லவர்களாக மாறினார்கள்? இப்போ இந்தியாவில் ஒரு வரலாறு எடுங்க. வால்மீகிங்கிறவர் ஒரு கொள்ளைக்காரன். அவன் கொள்ளையடிக்கிறதுக்காக முயற்சியில் ஈடுபடும் போது திடீர்னு அவனுக்கு ஒரு நாமம் கிடைக்கிது, ராமநாமம். அவன் ராமனை சொல்லி பிறகு அவன் ஞானியாகி அவன் பாட ஆரம்பித்தான். கிரௌஞ்ச பட்சியை வேட்டையாடின வேட்டைக்காரன், இப்படிலாம் நிறைய கதை இருக்குது. பிறகு அவன் எழுத ஆரம்பித்த இலக்கியம் வந்து அமர இலக்கியமாக நின்று போச்சு. அவன் மனசில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இப்படி ஒரு கதை படிக்கிறோம். அருணகிரிநாதர் அப்படின்னு ஒரு பெரிய ஞானியை பற்றி சொல்கிறோம். அவர் வந்து இயல்பில் நல்லவராக இருந்து கலைகளில் வல்லவராக வந்து பெண் பித்தராக மாறினவர் அப்படின்னு கதை இருக்கு. இந்த ரொம்ப அருணகிரிநாதரை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த கதையெல்லாம் உண்மை இல்லை, அருணகிரிநாதர் பிறவி இல்லை, இந்த மாதிரி புருடா விடக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, ரொம்ப கெட்டுப்போனவன் தான் ரொம்ப பெரிய ஞானியாக டக்குன்னு மாறுவான். அதுக்காக யாருக்காவது ஞானி ஆகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக கெட்டுப்போங்க. சும்மா இன்ஸ்டால்மெண்ட்டில் கெட்டு போவாதீங்க. மெது மெதுவாக யோசி யோசி இது செய்யலாமா செய்யக்கூடாது என்ன செய்யணுமோ செஞ்சுருங்கோ, டக்குன்னு ஞானி ஆகிடுவீங்க. டயத்தை ரொம்ப எடுத்துக்காதீங்க. எப்பேற்பட்ட யோசனையை தீபாவளி விதமாக சொல்லி கொடுத்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா. இப்போ அருணகிரிநாதர் பெண் பித்தராக இருந்தவர், ஸ்திரீ லோலர். பாட்டெல்லாம் அவர் பொம்பளையை வர்ணித்த மாதிரி அவனும் வர்ணிக்க முடியாது சார், கரெக்டு. திடீர்னு ஞானி ஆகிட்டார், அப்படி மாறிட்டார். எப்படி முடிஞ்சது? அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது நேற்று இருந்தது போல் இன்று இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அச்சா, நேற்று இருந்தது போல் இன்று எப்படி இல்லையோ இன்று இருப்பது போல் நாளை இருக்கும் என்ற உத்தரவாதம் இல்லை. He is ever changing, மாறிக்கொண்டே இருக்கிறான். நதி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரே நதியில் 2 முறை கால் நனைக்க முடியாது. அதுபோல் ஒரே மனிதனை உங்கள் வாழ்நாளில் மறுபடியும் சந்திக்கவே முடியாது. நீங்கள் நேற்று யாரை சந்தித்தீர்களோ அவரை இன்றைக்கு சந்திக்கவில்லை. நதி நகர்ந்து கொண்டே இருப்பதை போல் மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். இது ஒரு பெரிய தியரி. ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு, எப்படி மனுஷன் மாறுறாங்கிறதுக்கு. நாம் என்ன தெரியுமா நினைக்கிறோம், நம்முடைய இயல்பில் நாம் மட்டும்தான் மாறுறோம், மற்றவெல்லாம் மாறுறதில்லேன்னு ஒரு அகங்காரத்தில் இருப்போம். நான் எப்படியோ இருந்தேன், இப்போ எவ்வளோ மாறிட்டேன், சமாதானம் ஆயிட்டேன். உன் பொண்டாட்டிய கேளு, நீ எப்பேற்பட்ட மிருகம்னு அவளுக்கு தான் தெரியும். யாராவது ஒரு ஆம்பளை அவனை பற்றி பெருமை பேசுவான், ஷட் அப், உன் ஒய்ஃபை கூப்பிடு அப்படின்னா 90% அவுட் ஆயிடுவான். ஏன்னா இவன் யாருங்கிற கதை அவளுக்கு தான் தெரியும். அப்படியே இருக்கட்டும், நாம் நினைக்கிறோம் நான் மாறிட்டேன், நான் நிறைய மாறிட்டேன். ஆனால் என்ன தெரியுமா நம்முடைய அகங்காரம், நான் மாறிட்ட மாதிரி இந்த உலகத்தில் எவனும் மாறல. இப்போ யாராவது ஒருத்தர் சொல்ற, அவரை பற்றி எனக்கு தெரியாதா, அப்போ ஆப்ட்ராயர் போட்டப்பவே அயோக்கியம். ஏய், நீ மாறின மாதிரி அவனும் மாறியிருப்பானா இல்லையா? ஒத்துக்க மாட்டோம். ஒரு மனுஷன் மாறமாட்டான், பெருவாரியா அப்படியே தான் இருப்பான் அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருப்போம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர்கிட்ட ஒருவரை கொண்டு போய் அறிமுகப்படுத்தும் போது ஒருத்தர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் எ செயின்ட் அப்படின்னாங்க. இவர் ஒரு பெரிய மகான் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க, ஹீ இஸ் எ செயின்ட். அவர் சொன்னார், எ பாஸ்ட் சின்னர்னர். என்ன அர்த்தம், பழைய பாவி. ஹீ இஸ் எ செயின்ட் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, பழைய பாவி, ஹீ இஸ் எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னார். வேற ஒருத்தனை கொண்டாந்து அறிமுகப்படுத்தி இவன் ரொம்ப பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ஹீஸ் எ சின்னர் அப்படின்னா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, ஹீஸ் எ சின்னர், எ பொட்டன்ஷியல் செயின்ட்னர்.
அதாவது என்ன அர்த்தம், பிற்காலத்தில் ஒரு ஞானியாக வருவான் அப்படிங்கிறார், ஏ பொட்டன்ஷியல் செயின்ட் அப்படிங்கிறார். அப்போ என்னங்க அர்த்தம், கம்ப்ளீட் உல்டாவாக மாறும். நேற்று வரைக்கும் கெட்டவனாக இருந்தவன் நீங்கள் நல்லவனாக வாய்ப்பு இருக்குது, நல்லவனாக இருக்கிறவன் கெட்டவனாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட முக்கியம், நல்லவன் கெட்டவன் என்ற புரிதலில் உலகம் தவறு செய்ய எப்போவுமே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லவனுக்கு ஒரு இலக்கணம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இலக்கணமே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நல்லவங்க, நீங்கள் என்ன இலக்கணம் வச்சுருக்கிறீங்க, நல்லவன் அப்படின்னா கோயிலுக்கு போகிறவன் நல்லவன் அப்படிம்பாங்க. நிஜமுங்களா, நல்லவனாக இருந்தால் அவன் ஏங்க கோயிலுக்கு போகிறான்? நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. 24 மணி நேரமும் ஆனந்தமாக இருக்க முடியும் என்று சொன்னால் நீ போவதற்கு இந்த உலகத்தில் எந்த கோயிலும் இல்லை. ஏனென்றால் நீயே கோயிலாக மாறிவிட்டாய் என்று பொருள். நீ இது இல்லாததால் தானே அங்கே போகிற, நீயே கோயிலாக மாறிட்டே ஆனந்தமாக இருப்பேன். நான் நீ போகிறதுக்கு என்ன இடம் இருக்கு? கோயிலுக்கு போயிட்டா நல்லவன் அப்படின்னு ஒரு முடிவு சொல்கிறோம். கோயிலில் போய் வம்பு பண்ணவன் இல்லை, கோயில்லையே போய் துட்டு அடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கான் சார்? கோயில் உண்டியலை கிளப்பின்னு போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? கோயில்லையே காசு பார்த்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான்? சில பேர் விபூதி வச்சுக்கிட்டு திருடுவான், சில பேர் விபூதி வைக்காமல் திருடுவான். அதான் வித்தியாசம். இப்போ கோயிலுக்கு போயிட்டாப்புல நல்லவன் பேர், சில பேர் விபூதி போட்டார்னா பட்டை பெருசாக போடுவான், அடுத்தவனுக்கும் சேர்த்து போடுவான், நெத்தி அடுத்தவன் நெத்தி வரைக்கும் போகும். நம்ப முடியல சார், நான் வெறும் இந்து மதத்தை மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லா மதங்களிலும் அயோக்கியர்கள் இருக்கிறார், எல்லா மதங்களிலும் நல்லவர்களும் இருக்கிறார். இதான் உண்மை, எல்லாம் நம்ம அப்படி பச்சையாக பிராண்ட் பண்ணக்கூடாது. நாம் என்ன நினைக்கிறோம், நல்லவன்னா கோயிலுக்கு போகிறவன் அப்படின்னு நினைக்கிறோம், அதுக்கு ஒரு அளவுகோல் பகவான் புத்தர் வகுத்தார், அதான் உண்மையான அளவுகோல். நல்லவன் கெட்டவன்னா யாரு, வேதம் சொல்கிறவன், படிக்கிறவன், ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுறவன், இல்லை கோயிலுக்கு போகிறவன், இல்லாட்டி தான தர்மம் பண்ணுறவன், கொடுக்குற எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு புத்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை. நல்லவன் கெட்டவனுக்கு அளவுகோல் என்ன, பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன். அப்படின்னு எனக்கு உங்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும், த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ். ஐயா நான் இப்போ இந்த உதவியை செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சிந்திக்கலாம், நான் இவனுக்கு இந்த உதவி செஞ்சால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு சிந்திக்கலாம், நான் இவனுக்கு உதவி செய்யலைன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்படுவான்னு சிந்திக்கலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் நான் சிந்திக்க, ஐயோ நான் அதை செய்யலைன்னா அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவான் போல் இருக்கே அப்படின்னா நான் சிந்திக்க ஆரம்பித்தா தான் நல்லது. பிறர் மீது அக்கறை உள்ளவன் நல்லவன், பிறர் மீது அக்கறை இல்லாதவன் கெட்டவன். ஒரு அளவு கொலுச்சு. இப்போ என்னுடைய கேள்வி, மறுபடியும் நான் பழைய பல்லவிக்கு வரேன், மனிதன் மாறக்கூடியவனா? இந்த மாற்றம் எதனால் நிகழ்கிறது? நேற்று இன்று நாளை என்ற மாற்றம் எதனால் நிகழ்கிறது? நீங்கள் உலகத்தில் இருக்கிற நிறைய தியரி இதுக்காக இருக்கு, நான் ஒரு 3 பேர் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், மற்றவங்களெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிங்க. இந்த உலகத்தை உலுக்கி போட்ட யூதர்கள்னு சில பேர் இருக்கிறாங்க, இந்த உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கின ஆட்கள்னு சில பேர் இருக்கிறாங்க. நம்முடைய கார்ல் மார்க்ஸ், சிக்மண்ட் ஃப்ராய்டு, இவங்கெல்லாம் உலகத்துக்குள்ளே பூந்து ஒரு கலவரம் பண்ணவங்க, பெரிய கலவரம். அது வரைக்கும் உலகம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்ததோ அதை அப்படியே மாற்றினவங்க இவங்கெல்லாம். என்ன சொல்கிறாங்க, மனுஷன் கெட்டவனாக போயிட்டாலோ, இல்லை மனுஷன் துன்பப்பட்டாலோ, இல்லை மனுஷன் தவறுதலாக நடந்தாலோ, அதுக்கு என்ன காரணம்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்கிறான், அவனுடைய ஆழ் மனமே காரணம் அப்படிங்கிறான். அவன் சுற்றி சுற்றி குடைஞ்சிட்டு என்ன சொல்கிறான், ஆழ் மனசு தான் காரணம், அதனால் நீங்கள் யாரையும் திட்டக்கூடாது. அவனுக்குன்னு ஏற்பட்ட சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று உருவாயிருக்குல்ல, அதில் நிகழ்ந்துட்ட பதிவு அவனை இப்படி தப்பாக போக வைக்குது, அதுக்கு போய் ஒருத்தர் எப்படி குறை சொல்கிறது அப்படிங்கிறார். யார், சிக்மண்ட் ஃப்ராய்டு. கார்ல் மார்க்ஸ் இதை ஒத்துக்கலை. அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, சொசைட்டி காரணம், நீங்கள் சமூகத்தை மாற்றிட்டா நாம் இந்த உலகத்தில் மாற்றலாம். அதை தான் லெனின் பிடிச்சிக்கிட்டார், அரசு மாறுமானால் மனிதன் மாறுவான் அப்படின்னார் லெனின். நீங்கள் உலகத்தில் எத்தனையோ இசம் ஏற்பட்டது, வளர்ப்பு முறை காரணம், பேரண்டிங் ஒரு காரணம், ஒருவன் நல்லவனாவதோ கெட்டவனாவதோ பிகாஸ் ஆஃப் பேரண்டிங், பெற்றோர்கள் தான் காரணம். அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு சினிமா பாட்டு வருது இல்லை, ஏன்னா சினிமா பாட்டை விட பெரிய வேதம் நமக்கு இல்லையே. இதெல்லாம் நான் உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு முதல்ல சொல்கிறேன், அப்புறம் நான் என்னுடைய கருத்தை சொல்கிறேன். இது மாதிரி இசம் இசம் இசம்னு ஒரு 40-50 இசம் உண்டாச்சு. மனுஷன் மாறக்கூடியவனா இல்லையா,
மனுஷன் ஏன் தப்பு பண்ணுறான், இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு. இப்போ மார்க்ஸ் என்ன சொல்கிறார், சமூகமே காரணம் அப்படிங்கிறார். லெனின் அரசு காரணம் அப்படிங்கிறார். இல்லை ஆழ்மனம் காரணம் அப்படிங்கிறார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். இல்லை பெற்றோரின் வளர்ப்பு காரணம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்து, நீங்கள் இந்து மதத்தில் இந்திய பிரிவுக்கு உள்ளே போனீங்கன்னா விதி காரணம் அப்படின்ட்டான். இப்போ வெளியிலேருந்து பார்த்தா இப்போ பைத்தியக்காரன் மாதிரி பேசுகிறான்டா, இது என்னடா இது பழைய விதி இப்போ காரணம்னு சொல்கிறான், எவன்டா நம்புறது, புருடா விடுறான்டா அப்படின்னு தோணும். நான் எல்லாத்தையும் முன்னாடி வச்சிடுறேன், நீங்கள் அப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். காகத்துக்கு முட்டையிட தெரியும், அடகாக்க தெரியும், தான் குஞ்சை பொறிச்சு காப்பாற்ற தெரியும். குயிலுக்கு தெரியுமா? குயிலுக்கு தெரியுமா? அது நமக்கே தெரியாதுல்ல. அது தெரியுமாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல. தெரியாது. குயிலுக்கு அடகாக்குற இயல்பு கிடையாது. இப்போ குயில் என்ன பண்ணும், முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கணும்னா அதுக்கு வந்து அடகாக்க தெரியாது. அது என்ன பண்ணும்னு சொல்றான், திருட்டுத்தனமா காக்கா கூட்டில் கொண்டு போய் முட்டையை வச்சிடும். இப்போ நான் முதல் கேள்வி ஒன்று கேட்குறேன், ஏன் சார் காக்கா கூட்டில் கொண்டு போய் இது முட்டை வைக்கிறத காக்கா பார்த்தா விடுமா? விடாது. அப்போ அந்த தாய் குயில் என்ன பண்ணும், காக்கா இல்லாத நேரமாக பார்த்து திருட்டுத்தனமாக காக்கா முட்டைக்கு மத்தியில் கொண்டு போய் தன்னுடைய குயில் முட்டையை வச்சுட்டு வரும். இந்த திருட்டுத்தனத்தை குயிலுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்கள் யோசிக்கணும். அது ஏதாவது திருட்டுத்தனத்தை பற்றி கிளாஸ் படிச்சுதா, சினிமா பார்த்துதா, இல்லை வந்து யூடியூப்பில் பார்த்து கற்றுக்குச்சா? அது எங்கேருந்து கற்றுக்குச்சு? குயில் காக்கா இல்லாதப்போ கொண்டு போய் முட்டையை வைக்கணும் அப்படிங்கிறத அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்போ தான் அந்த முட்டை அங்கே நிற்கும் அப்படின்னு அதுக்கு தெரியும். இது மொதல் விஷயம். இதை விட ஆச்சரியமான ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இந்த முட்டாள் காக்கா என்ன பண்ணும், மற்றதை மாதிரியே குயில் முட்டையும் அடகாத்து குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். அதுக்கு குயில் எது காக்கா எதுன்னு காக்காய்க்கு தெரியாது. இது பெரிய விஷயம் இல்லை. இந்த குயில் குஞ்சு பிறந்துருது பார்த்தீங்களா, இந்த குயில் குஞ்சு ஒரு வேலை பண்ணும். என்ன பண்ணும் தெரியுங்களா, காக்கா குஞ்சை நேரம் பார்த்து கீழே தள்ளிவிடும். எப்படி? ஏன்னா அம்மா கொண்டு வர்ற சாப்பாடு பத்தாது. அப்போ இது வம்பா போகணும்னா போட்டியை ஒழிக்கணும். விவரமாக குயில் குஞ்சு என்ன பண்ணும், காக்கா குஞ்சு கீழே தள்ளிவிடும். இப்போ நான் கேட்குறேன், திருட்டுத்தனமாக காக்கா இடத்துல முட்டை வைக்கணுங்கிற திருட்டுத்தனத்தை தாய் குயிலுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? நமக்கு போட்டியாக இருக்கிற காக்கா குஞ்சை கொல்லணும், கீழே தள்ளணும் அப்படிங்கிறத குயில் குஞ்சுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? என்ன சொல்கிறான், அதுக்கு உள்ளுணர்வில் அது பதியப்பட்டு இருக்கிறது. இட் இஸ் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. இதுக்கு பேர் என்ன? ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம். அதனுடைய மூல மரபு அணுவில் அது பதிவாகி இருக்கிறது. ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. இப்போ தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டது. அந்த கூடு எப்படி கட்டணும்னு அது ஏதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இன்ஜினியரிங் படித்ததா? ஒவ்வொரு தூக்குநாங்குருவியும் கரெக்டாக கூடு கட்டும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கேயாவது ஒரு தூக்குநாங்குருவி இதை கட்டுறது எப்படின்னு அதுக்கு கிளாஸ் எடுத்துதா? யாருமே கற்றுக் கொடுக்கல, யாருமே கற்றுக் கொடுக்கல. கரெக்டாக தூக்குநாங்குருவி அந்த கூடு அவ்வளோ அழகாக கட்டும். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறான், ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. அதனுடைய மரபணுவில் அது பதிவாகி இருக்கிறது, பதிவிறக்கமாகி இருக்கிறது. அதுக்கு எந்த விதமான பாடம் வேணாம், படிப்பு வேணாம், எதுவுமே வேணாம், அதெல்லாம் கரெக்டாக செய். இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்படின்னா, பல விஷயங்கள் நம்முடைய மரபணுக்களில் பதிவாகி இருப்பதால் தான் பல விஷயங்களை நாம் இந்த உலகத்தில் செய்கிறோம். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. மனுஷனுக்கு பல விஷயம் மரபணுவில் பதிவாயிருக்கு. சரி, மரபணு மாறவே மாறாதா? நேற்று மரபணுங்கிறது நேற்று தானே. யார்? எங்கள் தாத்தனுக்கு 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 தாத்தன் எவன் உடம்புலேயே இருக்கிற ஒரு ஜீன், அது அப்படியே கேரி அவுட்டாய் இங்கே வந்து எனக்கு உட்காந்துருக்குது. அது நேற்று. ஆனால் நேற்று எங்கிட்ட என்னென்ன வேலை பார்க்குது, அது சில விதமான வித்தியாசமான வேலையை செய். இதை நான் படிச்சிருக்க வேண்டாம், நான் முயற்சி பண்ண வேண்டாம், நான் தேட வேண்டாம், அது எப்படியோ எனக்குள்ளே இருக்கும். அது ஏன் தெரியாது, இருக்கும், மரபணுவில் இருக்கும். இப்போ இந்த மரபணுங்கிறது முழு பொய்யானா, அதை பற்றிலாம் இப்போ பிரமாதமாக கண்டுபிடிச்சிட்டான், ஏகப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி. நான் தமிழில் ஒரு புத்தகம் சொல்கிறேன், நேரம் கிடைக்கும் போது தேண்டி படிங்க. மனித ஜினோம். எப்படிங்க? மனித ஜினோம். மணி அப்படிங்கிற பேராசிரியர் எழுதியிருக்கிறார், மனித ஜினோம்னு ஒரு புஸ்தகம். என் வாழ்க்கையே புரட்டி போட்ட புஸ்தகம் அது. அதில் என்ன சொல்கிறாரு, பல விஷயங்கள் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. சில விஷயம் பேசுனா கூச்சமாக இருக்கும்,
சார், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அதாவது ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மீது விருப்பம் வைத்து கொண்டால் இஸ் இட் எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. உடனே நம்ம ஒழுக்கம் பண்பாடு, நம்ம தான் நிறைய விஷயம் வச்சுருக்கோமே, ஒழுக்கம் பண்பாடு ஏகப்பட்ட கதையை ஆரம்பித்தோம். சார், இட் இஸ் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு, நம்புவீங்களா? இட் இஸ் இன் த ஜீன், இட் இஸ் இன் த ஜீன், சயின்டிஃபிக்கலி இட் ஹஸ் பின் ப்ரூவ்டு. அவர்களால் அப்படித்தான் இருக்க முடியுமே ஒழிய அவர்களால் உலகத்தின் இயற்கையான காமத்தை நுகர முடியாது. இட் இஸ் ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம்டு. இது இவனுக்காக புரியுதா? அவன் மீடியாவை கையில் எடுத்துக்கிட்டு வாய்க்கு வந்தபடி பேசலாம். எனக்கு இருக்கிறப்ப வருத்தம் தெரியுங்களா, எந்த துறையிலும் அறிவில்லாமலேயே அந்த துறையை பற்றி இன்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பதவிகளில் இருப்பவர்கள் உட்பட அது பற்றிய நாலெட்ஜே அவங்களுக்கு கிடையாது, அது பற்றிய அறிவே அவங்களுக்கு கிடையாது, ஆனால் அவங்க பேசுகிறாங்க. இது நம்முடைய சாபக்கள். இதெல்லாம் சொன்னால் இப்போ வருத்தம் வந்துடும். அதே மாதிரி நான் மூணு பேர் இருக்கிற மேடையில் பொதுவாக பேசுறத விரும்ப மாட்டேங்க. யார் வேணால் என்ன நினச்சிக்கிட்டோம், அரசியலில் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிற மேடையை நான் தவிர்த்துருவேன், வேணான்ருவேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வராங்க, வேணாம் அப்படிம்பே. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வராங்க, வேணாம் அப்படிம்பு. எனக்கு வேணாம் அந்த மேடையே வேண்டாம். ஏன் தெரியுமா? தனக்கு எதை பற்றியும் தெரியாமல் மணிக்கணக்காக பேசணும்னா இந்த மூணு பேர் பேசுகிற மாதிரி இந்த உலகத்தில் வேறு எவனுமே பேச முடியாது. அதை பற்றிய ஏபிசி தெரியாமையே அதை பற்றி மணிக்கணக்காக பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப தாங்க முடியாது. நீ என்ன படித்து அதுக்குள்ளே போய் அதுக்குள்ளே இருக்கிற டெப்த் என்னன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க அதுக்கு பேசுவாங்க, எல்லாத்த பற்றி தனக்கு தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. சோ, அறிவுக்கு இழைக்கப்படுகிற அநீதி இப்ப தாங்க முடியாத அநீதி. சரி, அது விடுங்க. இப்போ ஜீன்ல என்னென்ன ப்ரோக்ராம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்பவே முடியாது. பசி, தாகம், காமம், அவர்களுடைய பலவிதமான செயற்பாடுகள், கோபதாபங்கள், அவருடைய விருப்பு வெறுப்புகள், பிஹேவியர். இப்போ ஸ்போர்ட்ஸில் சில பேர் டம்முன்னு மேலே போவாங்க. ஒரு ஒரு விதமான அதுக்கு பேர் என்ன தெரியுமா, சரியாக சொல்கிறதா இருந்தால் புதுமைப்பித்தர்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் யாரும் பண்ணாத காரியமே பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்கும் பர்டிகுலர் ஜீன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்கள எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த ஜீன் அவங்களுக்கு இருக்குது. அந்த ஜீன் இருக்கிறவங்க அப்படி ஷைன் பண்ணுறாங்க, அந்த ஜீன் இல்லாதவங்க இப்படி இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த மரபணு மாறக்கூடியதா இல்லையா? மாறக்கூடியது. இப்போ நீங்களும் நானும் எந்த சமூகத்திலேருந்து வெளியே வந்தோம், எதுலேருந்து வந்தோம்? குரங்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. எப்படி சார் ஒரு குரங்குலேருந்து திடீர்னு நாம் இன்னொரு ஆளாக மாறிடுவோமா? குரங்கா தான் இந்த குரங்கு, குரங்கை தான் பெற்றுக்கும், குரங்கு குரங்கை தான் பெற்றுக்கும். அப்போ நம்ம குரங்கா தானே வந்திருக்கணும், எப்படி மாறியிருப்போம்? சொல்கிறேன், 29 ஜீன். எது? சிம்பன்சிங்கிற குரங்குலேருந்து. இப்போது ஒரு தாய்க்கு ஒரு புள்ள பறக்குதுன்னா அது என்ன தெரியுங்களா, படி எடுக்கிறது. இப்போ நம்ம ஜெராக்ஸ் எடுப்போம்ல, நம்முடைய ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, படி எடுக்கும்போது அதில் என்ன இருக்கோ அது அப்படியே வரும் இல்லையா? அது மாதிரி ஜீன் படி எடுக்கும். அது அம்மா உடம்புலேருந்து புள்ள உடம்புக்கு, அப்பங்கிட்டேருந்து பிள்ளைக்கு, அப்படியே ஜீன் படி எடுக்கும். இந்த படி எடுப்பதில் ஏற்பட்டு விட்ட பிழை தான், வார்த்தை கவனிங்க, படி எடுப்பதில் ஏற்பட்டு விட்ட பிழை தான் குரங்கிலிருந்து மனிதன் பிறந்ததற்கு காரணம். நம்புவீங்களா? 29 ஜீன் விடுபட்டு போச்சு, எதில்? குரங்குலேருந்து. வேற ஜீன் வந்து உட்காந்துச்சு, எப்படி வந்ததுன்னு தெரியல. அப்போ அந்த குரங்குலேருந்து படி எடுத்துக்கிட்டே வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 என்ன ஆகிப்போச்சு, டோட்டலாக குரங்கே இல்லாத ஒரு ரிஃபைன்டு, முற்றிலுமாக நன்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட மனித சமூகம் வந்து தோன்றுகிறது. மரபணுவில் ஏற்பட்ட மாற்றம் காரணம். அது என்னென்ன ஜீன் கூட கண்டுபிடிச்சிட்டா. இப்போ எதுக்கு சொல்ல வரேன், மரபணு என்பது மாற முடியாதது அல்ல, மாற வேண்டாததும் அல்ல, அது மாறக்கூடியது. ஆனால் மரபணுவில் பல விஷயங்கள் பதிவாகி இருக்கின்றன, அதனால் சிலர் சில வகையில் நடந்து கொள்ளுகிறார்கள். இப்போ இதை சமூகம் இன்னைக்கு ஏத்துக்குமா? இப்போ யாராவது ஒருத்தன் திருடுறான்னு வச்சுங்க, ஜட்ஜு கூப்பிட்டு ஏன்பா திருடுனேன்னா, என் ஜீன்லேயே இருக்குதுங்க, எங்கள் தாத்தாக்கு தாத்தா பிரமாதமாக திருடி இருக்கிறாருங்க, அது நான் என்ன பண்ணுவேன், என் ஜீனில் அது உக்கா. தட் இஸ் ட்ரூ, அதான் உண்மை. ஆனால் உண்மையை எப்போவுமே கோர்ட்டு ஒத்துக்காது. ஏன்? அது சட்ட புஸ்தகத்துக்குள்ளே பார்க்கும், செக்ஷன் 307, செக்ஷன் 107, இபிகோக்குள்ளே பூந்து பூந்து பரப்பிட்டு வெளியே வரும். அப்படி பார்த்தா எப்பா நீ திருடிட்டப்பா, திருடிட்டியா, தூக்கி உன்னை உள்ளே வைப்பா, வேறு ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, உள்ளே வை வச்சிரு.
சார், திருடுவது என்பது ஒரு அவரை வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடாது. ஒரு படத்தில் கமலஹாசன் ஒரு வசனம் சொல்வார், ஒரு வசனம் சொல்வார். ஏன்னா கமலஹாசனை பேசுறதுக்கு முழு ரைட் அவருக்கு தான் உண்டு. அவரை நீங்க மையத்தில் உட்காந்து வச்சிருக்கணும்பா, மையத்தில் அவரை வைக்க. ஒருவேளை என்ன மையத்தில் இழுக்கிறதுக்கு முயற்சி இல்லை இல்லை. நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்கிறேன். கமலஹாசன் படத்தில் சொல்வார், எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது எழுப்பிடாதே அப்படின்னு ஒரு வசனம். எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்குது அதை எழுப்பிடாதேன். தட் இஸ் ட்ரூ. ஒவ்வொருத்தங்குள்ளேயும் ஒரு மிருகம் இல்லை, சில பேர் உள்ள ஜூவே தூங்குது. கொஞ்சம் கற்பாம்பூச்சி, கொஞ்சம் பூரான், கொஞ்சம் பல்லி, கொஞ்சம் எலி, கொஞ்சம் நண்டு, கொஞ்சம் நெட்வாக்கு, எல்லாமே உட்காந்துருக்கு சில பேருக்குள்ள. அது உண்மை சார். அதாவது மனிதனா நீங்க தோற்றத்தில் வெளியே தெரியுறீங்களே, நான் சொன்ன இப்போ ஆச்சரியப்படுவீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு கூட்டணி, ஒரு தனி மனுஷன்னே கிடையாது. எங்கள் மாமாவுடைய குவாலிட்டியில் கொஞ்சம், எங்கள் மாமாவுடைய பெரியப்பா அப்படியே போகும், எங்கெங்கயோ போகும். அவர்கிட்டேருந்து ஜீனில் ஒரு சின்ன பகுதி எடுத்திருக்கோம், என்னெல்லாமோ எடுத்து நான் ஒரு கூட்டணி. எங்கேயாவது கூட்டணியை வச்சு ஒழுங்காக உருப்படியாக ஆட்சி நடத்த முடியுமோ? இந்த உலகத்தில் பல பேர் தோற்று போகிறதுக்கு ஒரே காரணமே இவன் ஒரு பலவீனமான கூட்டணியாக இருக்கிறதால தான் இவனால் ஜெயிக்க முடியல. ஏன்னா ஒன்று சொல்லும் இப்படி இரு, ஒன்று சொல்லும் இப்படி இரு, ஒன்று அப்படி இரு, எதிரெதிரான ஜீன்லாம் பல பேர் உடம்புல உட்காந்துருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே அம்மா வழியில் வந்தது, அப்பா வழியில் வந்தது, மாறி வந்து உட்காந்துக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேர் எப்போவுமே கன்ஃபியூஸ்டாக இருப்பான், ஒன்றுமே பண்ண முடியாது அவனால். அது அவன் தப்பு கிடையாது. அவன் ஏதாவது டாஸ்மாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்படி இருந்தால் அது அவன் தப்புன்னு சொல்லலாம். இப்போ இன்னொரு ஆச்சரியம், நான் சொல்கிற தேரிப்படி டாஸ்மாக் போகிறதே ஜீனில் இருக்குது. இப்போ டோட்டலாக இப்படி பார்த்தா எவனையாவது அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க முடியுமா? நீதிபதியிட்ட சொல்லுவான், அது என் ஜீன்லேயே இருக்குது சார். உடனே நீதிபதி சொல்கிறார், அது மாதிரி ஆளை பனிஷ் பண்ணுறது என் ஜீன்லேயே இருக்குடா, எங்கள் தாத்தா தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார், அதெல்லாம் நானும் அப்படி தான் கொடுப்பேன் சொல்லலாம். ஆனால் நம்ம உண்மைகளை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேறு. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள் பல அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கணும். நாம் நேற்று என்பதால் வெகுவாக பாதிக்கப்பட்டவர்கள், நேற்று என்பதால் நாம் வெகுவாக கட்டமைக்கப்பட்டவர்கள், நாம் நேற்று என்பதால் வெகுவாக வடிவமைக்கப்பட்டவர்கள். எஸ்டர்டே ரூல்ஸ், நேற்று என்பது நம்மை ஆளுகிறது சார். அப்படி இல்லைன்னா என் கை மடியுமா? என் கை தானாவா மடியுது? இது ஒரு 5000 வருஷமா இந்த இந்த கை அமைப்பு அசைஞ்சு 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 மனிதனுக்கு இந்த கை பிடிக்கிறது, எழுதுறது, மரத்தை பிடிச்சி வெட்டுறது, இதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பதிவு ஏற்பட்டது. அப்போ என்கிட்ட நேற்று இல்லாமல் நான் வாழ முடியுமா? நேற்றின் பல பதிவுகள் என்னிடத்துல இருக்கும் ஆச்சுங்களா. இப்போ நான் நாளைக்கு மாறணும் அப்படின்னு சொன்னால் அதை நோக்கி நான் பயணம் பண்ணணும், அதை நோக்கி நான் நகரணும். அப்போ நான் எதை ஒத்துக்கணும்? நேற்று என்பது என்னை ஆளுகிறது என்றாலும் அது எனக்கு திருப்தி தரவில்லை, அதிலிருந்து நகர்ந்து நான் நாளையை நோக்கி போக வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்தால் மட்டும்தான் எனக்குள் மாற்றங்கள் நிகழும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் நமக்கு வேணும். நேற்று நம்ம எந்த அளவுக்கு ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நான் சொன்னது உடல் ரீதியா, மன சிக்மண்ட் ஃப்ராய்டு வேற மாதிரி சொல்றார். என்ன சொல்றாரு? உங்களுடைய ஆள் மனம் காரணம், ஆள் மனம் அப்படிங்கிறார் அவர். இதுவும் கொஞ்சம் உங்களை குழப்பக்கூடியது, நான் எவ்வளவு தெளிவாக அதை விளக்க முடியுமோ அவ்வளவு தெளிவாக நான் விளக்க ட்ரை பண்றேன். ஐயா, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஆக்சுவலாக உளவியல் பகுப்பு ஆய்வுத்துறையின் தந்தை என்று சொல்லப்பட்டவர். அதாவது ஆழ்மனம் பற்றிய நிறைய ரிசர்ச் பண்ணி வெற்றி பெற்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் ஒரு 50-52 வயசு இருக்கிற காலத்தில் ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக நடந்து போகிறார். சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகும்போது ஒரு அழகான பொண்ணு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகுது. நீங்கள் நம்ப கஷ்டம், ஃப்ராய்டுக்கு என்ன தோணுச்சா அந்த பொண்ணை போய் தொட்டு பார்க்கணும். தொடலாமா? அது எவன் பண்ணாட்டியோ, ஆனால் இப்போ தொடலாம்னு சொல்கிறாங்க சார். அதெல்லாம் ஒன்றும் சட்டப்பூர்வமாக பெரிய தப்பு இல்லைன்றாங்க சார், நம்ம ஒன்றும் பேச முடியாது. சரி விடுங்க, சிக்மண்ட் ஃப்ராய்டுக்கு கொஞ்சம் புத்தி கெட்டு போச்சு, அந்த பொண்ணை போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது சார். நீங்கள் தான் கவனிக்கணும்,
சிக்மண்ட் ஃப்ராய்டு உடனே தன்னை பற்றி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஓ, நான் யார்? நான் மனநல மருத்துவன், உளவியல் பகுப்பாய்வு துறையின் தந்தை. ஆழ்மனம் என்ன என்பதை பற்றி ஆய்வு செய்து கண்டுபிடித்தவன். எனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் ஏன் வருகிறது? நான் இப்படி நினைத்தது தவறு. அவள் யாரோ, நான் யாரோ, தொடுவதற்கு எனக்கு உரிமை இல்லை, நான் தொடக்கூடாது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே ஃப்ராய்டு தொட்டு விட்டார். Done, action, carried away. Shooting முடிஞ்சு போச்சு. அப்பதான் அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஃப்ராய்டு சொல்றார், என்னுடைய அறிவு இவ்வளவு தடுத்த பிறகும் ஏன் என்னுடைய ஆழ்மனம் என்னை செய்ய வைத்தது? புரிஞ்சுக்கங்க, உங்கள் அறிவு 1000 புத்தி சொன்னாலும் உங்கள் ஆழ்மனம் எந்த குப்பையை வைத்திருக்கிறதோ அதைத்தான் நிறைவேற்றுமே ஒழிய உங்கள் அறிவை குப்பை தொட்டியில் தூக்கி போடும். நீங்க எப்படி தப்பிக்க போறீங்க? Genetically you are arrested. இந்த வார்த்தையை கவனிக்கணும். Genetically you are arrested. நீங்கள் தமிழில் விலங்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோமே, அதனுடைய எக்ஸாக்ட் மீனிங் யாருக்குமே இன்னும் தெரியல. விலங்குன்னு என்ன தெரியுங்களா? இது மாதிரியான உடல் அமைப்பு, ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம் என்பதில் எது கைது செய்யப்பட்டதோ, விலங்கிடப்பட்டதோ, அது விலங்கு. அதை உடைச்சிக்கிட்டதால் வெளியே வர முடியாது. ஒரு விலங்குக்கு தன் இயல்புலேருந்து உடைச்சிக்கிட்டு வெளியே வரவே முடியாது. குயில் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் திருட்டுத்தனமாக முட்டை வைக்கிறத நிறுத்தாது. தெரியாது அது, இது தப்பு, நம்ம வெளியே வரணும், தெரியாது. அதாவது விலங்கு, விலங்கிடப்பட்டது. அதிலிருந்து முன்னுக்கு வரதுக்கான வழியே கிடையாதபடி விலங்கிடப்பட்டது. மனிதன் ஒருவன் தான் புதுசு புதுசாக யோசிக்கிறான். நம்ம பட்டை போடலாமா, நாமம் போடலாமா, குடுமி வச்சுக்கலாமா, கோயிலுக்கு போகலாமா, சர்ச்சுக்கு போகலாமா, நம்ம அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, நம்மளை திருத்திக்கலாமா, கந்தசஷ்டி விரதம் இருக்கலாமா, இல்லாட்டி ரம்ஜானுக்கு விரதம் இருந்து பார்க்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, புனல் போட்டுக்கலாமா, பஞ்சகத்தை கட்டிக்கலாமா, தன்னை ஏதாவது பியூரிஃபை பண்ண வழி இருக்கா, நெருப்பில் போய் யாகம் பண்ணலாமா, மெக்கா போயிட்டு வரலாமா, இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஹவு டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். இது நல்ல வேளை மனுஷனுக்கு கொடுத்ததால தான் இந்த விலங்கிடப்பட்ட ஜெனட்டிக் அன்று ஆழ்மனம் என்பதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே இனம் மனித இனமாக மட்டுமே இருக்கிறது. அதுக்கு மட்டும்தான் அந்த கொடை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் என்ன செய்யறேனோ அது தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிற சக்தி விலங்குக்கு கிடையாது. நான் என்ன பண்றேனோ அது தப்பு அப்படிங்கிற அந்த அந்த அதை கண்டுபிடிக்கிற சக்தியே விலங்கு கிடையாது. சார், எந்த விலங்கா தப்புன்ட்டு வைக்கப்படுமா? நாம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா என்ன யோசிப்போம்? சே, என் ஸ்டேட்டஸ்க்கு நான் அப்படி பண்ணிருக்கலாமா? எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வரலாமா? நான் இப்படி பண்ணலாமா? ஐ ஃபீல் ஃபார் இட். நான் யோசிக்கிறேன், வருந்துகிறேன். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வருந்தக்கூடிய இயல்பே விலங்குக்கு கிடையாது. ஏன்? அது தலையிடப்பட்டு விட்டது. இப்ப ரெண்டு விஷயம், ஒன்று ஜெனட்டிக்கலி ப்ரோக்ராம், ரெண்டு சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ்மனம் அதனுடைய ஆளுமை. இது ரெண்டையும் கடந்து மேலே வரத்துக்கு ஒரே ஒரு ஆளால் முடியும். அப்படின்னா யாரால முடியும்? மனிதனால் மட்டும் முடியும். அதனால் தான் மற்றவை அஹ்ரிணை என்று வகுக்கப்பட்ட போது உயர்திணை என்று மனித இனம் வகுக்கப்பட்டது. இவன் உயரணும்னு நினைச்சா இவன் உயர்ற மாதிரி வேற யாராலையும் உயர முடியாது. பட் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், தன்னைத்தானே ஆய்வு பண்ணணும், தன்னைத்தானே யோசிக்கணும். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, நான் ஏன் அப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். சரி, நான் ஒரு ரெண்டு மூணு சம்பவங்கள் உங்களுக்கு சொல்கிறேன், அதன் பிறகு நீங்கள் அதுலேருந்து எப்படி நாம் மீண்டு வெளியே வர முடியும். நேற்றை சரி செய்தால் இன்று திருந்தும். இன்று நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ அதை பொறுத்தே உங்களுடைய நாளை வடிவமைக்கப்படும். உங்களுடைய நாளை என்னையிலேருந்து ஆரம்பிக்குது? இன்னையிலேருந்து தான். இன்னைக்கு நீங்கள் எப்படி மாற்றிக்கிறீங்களோ அதை பொறுத்து தானே நாளைக்கு தொடங்குது. ஒரு ஜென் கதையில் ஒரு அருமையான கதை. ஒரு ஜென் துறவிட்டு போய் ஒருத்தன் கேட்குறான், நான் சொர்க்கத்துக்கு போக விரும்புகிறேன்னா. அவர் சொன்னார், ஓ இல்லை, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எங்கேருந்து ஆரம்பம்னா, சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி எங்கேருந்து ஆரம்பம்? எந்திரிச்சு அவர் கையில் ஒரு தடி வச்சுருந்தார், அதை ஒரு அடி பூமியில் ஊனிட்டு இங்கிருந்து ஆரம்பம்னு, இங்கிருந்து ஆரம்பம்னு. என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து அதை நோக்கி உங்களை கொண்டு செலுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் சொர்க்கம் ஆரம்பமாகிவிடும். இல்லை என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நரகம் நீடித்து கொண்டே இருக்கும். நான் நேற்று விஜய் டிவி பட்டிமன்றத்தில் பேசும்போது கூட ஒரு கருத்து சொன்னேன், நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த உலகத்தில் யாருக்காவது கஷ்டம் இல்லையா? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. இப்போ பஸ்ஸில் தீபாவளிக்கு வர்றது கஷ்டம், மாமனார் வீட்டில் போய் ரெண்டு வேளை திங்கிறதே கஷ்டம். அப்படின்னு பார்த்தா அவன் நமக்கு பொண்ணு கொடுத்துருக்கானே, அந்த பொண்ணு நம்மளோட 10-15 வருஷமாக வாழ்கிற ஆள், அது எவ்வளோ பெரிய கஷ்டம்.
கஷ்டம்தான், யாருக்கு இல்லைன்னா சிரமந்தான். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், சரியாக தப்பான்னு பாருங்கள். இந்த உலகத்தில் பிரச்சனை கஷ்டம் இல்லாத ஆளே கிடையாது. நல்ல கவனிங்க, பிரச்சனையும் கஷ்டமும் இருக்கும், ஆனால் அதுக்கு கஷ்டம் இருக்கும், அதுக்கு கஷ்டப்படாத ஆளை பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? எதை பற்றியுமே கொலை பண்ண மாட்டான். அவன் போட்டு உட்காந்துருப்பான், எதையும் பற்றி இம்மி கூட கொலை பண்ண மாட்டான். அவன் போட்டு ஈஸியாக எடுத்துக்குவான், சௌக்கியமாக இருப்பான், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். இப்போ நான் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனிக்கணும். என்ன ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி, ப்ராப்ளம்னா பிரச்சனை உங்களுக்கு விதிக்கப்பட்டது. ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி பட் சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் விரும்பினா கஷ்டப்படலாம், விரும்பலைன்னா கஷ்டப்படாமல் ஜாலியாக சிரிக்கலாம். நீங்கள் நம்ப மாட்டீங்க அது எப்படி சார் முடியும்னு. என்ன கிருஷ்ணர் இருந்தார், காரி ஏலத்துக்கு போகுது, மதுரம்மா கத்துறாங்க, எங்க நம்ம காரி ஏலத்துக்கு போகுதுங்க அப்படின்னார். என்ன இதை எவன் வாங்குவான்னு கேட்டியே, இதை ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரு பையன் வந்து உட்காந்துருக்கானா, அது ஆச்சரியமாக தெரியலையா, இதை விட்டு ஏன் இப்படி பண்ணுறேன்னு யோசிச்சு பாருங்க சார். அவரை ஒரு அம்மா ஏமாத்துது, புள்ள உண்டானதாக நடிக்குது, வந்து சொன்ன உடனே மனசு கேட்கல அவருக்கு, ஒரு 100 ரூபாய் ஒன்றுமே எடுத்து கொடுத்துட்டார். மதுரம்மா வந்து கோவப்படுறாங்க, இன்னும் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அவள் ஒன்றும் புலத்தாச்சியே இல்லை, அவன் நடக்கிற நடையை பார்த்தா தெரியலையா, அவள் ஒன்றும் புலத்தாச்சியே இல்லை, இப்படியா ஏமாந்து போவாங்க, அவன் நடிக்கிறா அப்படின்னா. என்ன கிருஷ்ணன் சொன்னார், நாம் நடிக்கிறோம் நமக்கு காசு கொடுக்கல, நாம் நடிக்கிறோம் நமக்கு காசு கொடுக்கல, அவன் நம்மகிட்டயே நடிக்கிறான்னா ஜாஸ்தியாக தானே கொடுக்கணும். இது யாரும் இப்படி யோசிப்போமா சார்? சங்கடம் இருக்கு, கஷ்டம் இருக்கு. நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் இன்னையோட மாறிடும் சார். இதெல்லாம் சொல்கிறதுக்கு தாடி வச்ச சாமியாரெலாம் 5000 10000 வாங்குறான், ஷேவ் பண்ண சுகி சிவன் துட்டு வாங்காமல் யார் மாரியப்பன் கொடுக்கறத மட்டும் வாங்கிக்கிட்டு கொடுப்பார்னு நம்புறேன். பாருங்க, 5000 10000 கொடுத்தாதான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுப்பானுங்க. தாடி வச்ச சாமியார், இல்லாட்டி தாடி வைக்காத சாமியார், இல்லை தாடி வளராத சாமியார், எல்லாரும் அப்படி தான் சொல்லி கொடுப்பாங்க. நான் எதுவுமே தாடி வச்சுக்காமல் ஸ்ட்ரைட்டாக சொல்லித்தரேன். என்ன ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு பிரச்சனைகள் நிதர்சனமானவை, நிச்சயமானவை, ஆனால் வருத்தப்படுவதும் வருத்தப்படாததும் உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. சார் எவ்வளவோ ப்ராப்ளத்தில் பல பேர் பேசாமல் உட்காந்துருக்கேன் சார், ஒன்றுமே கொள்ளப்பட மாட்டேன் சார். அது மல்லையாவால் மட்டும்தான் முடியும்னு நினைக்காதீங்க, நல்லையா யாரால வேணாலும் முடியும். அது உடனே நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம், அது ஒரு வகையான இயல்பு தான். நான் தப்பு பண்ணிட்டு அப்படி இருங்கன்னு சொல்லலை, சில சமயத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் சார், நமக்கு கெட்ட பேர் வரும் சார். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கள, நான் அடிக்கடி சொல்கிற சம்பவம் ஒன்று, நீங்கள் எவ்வளவு தான் மற்றவங்களுக்காக நாயா உழைச்சி எல்லாம் பண்ணாலும் உங்களை யாராவது தங்க கிரீடம் வச்சு தங்க போகிறாங்களே, ஐயோ நமக்கு நம்ம குடும்பத்துக்கு அவர் பாடுபட்ட மாதிரி வேறு, அதெல்லாம் ஒரு பயசுக்க மாட்டேன். நீங்கள் பிள்ளைக்கே சொத்து எழுதி வச்சா கூட சொல்லுவான், இன்னும் ஏதோ சம்பாதிச்சிருக்கலாம், எங்கள் அப்பா ஒழிச்சிட்டான். அது இன்னும் செலவு, அவன் ஒரு செட்டப் வச்சுருந்தான் பார், அதுக்கு தான் நிறைய கொடுத்துட்டான். ஏ ஓட அவன் சம்பாரிச்சது அவன் செட்டப் கொடுக்குறான், உனக்கு என்னடா வந்தது? 1000 பேச்சு பேசுவான், நல்ல கவனிங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை ஒத்துக்கு போதா உலகம். நான் ஒரு ஜோக் சொல்கிறது உண்டு, ராத்திரி 8 மணிக்கு சூப்பர் மார்க்கெட் மூடுற நேரத்தில் ஒரு நாய் வந்து ஒரு பையன் நீட்டுச்சான், பாய் வாயில் கவி, அந்த கடைக்காரன் ஆச்சரியப்பட்டா, அது உள்ளே ஒரு பேப்பர் இருந்தது, எடுத்து பார்த்தா சில பொருள் வேணும், கொடுத்துட்டான். கொடுத்தது பெருசு இல்லை, அந்த பையன் அப்படி திருப்பிச்சு அதில் சில்லறை இருக்குது, அதை எடுத்துட்டு பாக்கி போட்டான், வாழை ஆட்டி தேங்க்ஸ் வாழை ஆட்டிட்டு அந்த நாய் டேங்னு வெளியே போச்சு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படி ஒரு பிரில்லியன்ட் நாய் பார்த்தது இல்லையான்னு கடையை மூணுனா நாயை ஃபாலோ பண்ணிட்டான். அது பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று நம்பர் பார்த்து ஏறுச்சு, கரெக்டாக கண்டக்டர்கிட்ட பையை திருப்பி காமிச்சது சில்லற, அதை எடுத்துட்டு அவன் பாக்கி போட்டான், நகர்ந்து நேராக முன்னாடி போய் டிரைவர் பக்கம் நின்றுச்சு. இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே அப்படி ஒரு சவுண்டு கொடுத்து வாழை ஆட்டுச்சு, டிரைவர் புரிஞ்சுக்கிட்டார் நான் இறங்க வேண்டிய ஸ்டாப் இறங்கி, ரோடை விட்டு இறங்கின உடனே கரெக்டாக சிக்னலை பார்த்து கிராஸ் பண்ணுச்சு. நிறைய நாய்கள் சிக்னலை பார்ப்பதே இல்லை. கரெக்டாக சிக்னலை பார்த்து நேராக கரெக்டாக வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் போய் கரெக்டாக காலிங் பெல் அடிச்சுது. இந்த சூப்பர் மார்க்கெட்காரன் பார்த்தா, அடாடாடா எவ்வளோ பிரில்லியண்ட்டான நாய் பர்ஃபெக்டாக பண்ணுது, காலிங் பெல் அடிச்சு அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தவன் அந்த கூடையை வெடுக்குன்னு பிடுங்கி நாயை மொட்டேல் அடிச்சு அறிவு கெட்ட நாய். இவன் அசந்து போய், என்னங்க இதை போய் அறிவு கட்ட நாய்ங்கிறீங்க, சில்லற வாங்குது, கரெக்டாக பஸ்ஸில் ஏறுது, நம்பர் பார்த்து இறங்குது, சிக்னல் பார்த்து கிராஸ் பண்ணுது, சச் எ பிரில்லியன்ட் டாக், அதை போய் அடிக்கிறீங்களே, அறிவு கட்ட நாய்.
எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், சாவியை எடுத்துட்டு போயிடு, என்னை தொந்தரவு பண்ணாமல் வந்து கதவை திறந்துட்டு படுன்னு சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அறிவே இல்லைங்களே. இதுதான் சார் வாழ்க்கை. நீங்கள் யாருக்கு விழுந்து விழுந்து என்ன செஞ்சுருந்தாலும் இந்த நாய் என்ன பண்ணியிருக்கலாம் தான் பேச போகிறானே ஒழிய, நீ என்ன பண்ணினியோ அதுக்கு நன்றியாக எவ்வளோ இருக்க மாட்டேன். அவன் நன்றி இல்லாமல் இருக்கிறான், நம்மளும் நாயும்பா. இந்த நாய் என்னென்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா அப்படின்பா. இதான் சார் உலகம். இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், நீங்கள் மற்றவங்க விமர்சனம் பண்ணால் நாம் ஏன் வருத்தப்படணும்? டே யூடியூப்பில் சார் என் பேச்சை எப்போவோ பேசினது, அதை எடுத்து எவனோ போட்டு சம்பாதிக்கிறான். அவனே எனக்கு காசு கொடுக்காம அவன் சம்பாதிக்கிறான். சரி போட்டோம், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. நான் திருவள்ளுவருக்கு காசு கொடுக்காமையே நான் சம்பாதிக்கலையா? கம்பனுக்கு காசு கொடுக்காமையே நான் சம்பாதிக்கலையா? அவன் எனக்கு காசு கொடுக்காம என்னை திருவள்ளுவர் ஆக்கிட்டான், கம்பன் ஆக்கிட்டான், எல்லாம் ஆக்கிட்டான் போகிறான். அவன் போட்டதுக்கு கமெண்ட்னு ஒருத்தன் போடுறான் பாருங்க. ஐயோ, அவன் சொல்றான், சுகி சிவம் இப்போது இந்து மதத்திலிருந்து முஸ்லீம் மதத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். இந்த ஒருத்தன் எழுதுவான், அவர் திராவிட சிந்தனைகளை பேசுகிறார், பெரியாருக்கு கால் பிடிக்கிறார், அங்கு பணம் வாங்கிவிட்டார். டேய், பெரியார் கட்சிக்காரன் எவனுக்காக காசு கொடுப்பானட? 10 காசு கொடுப்பாங்களா யாருக்காவது? அவன் சொல்கிறான், சுகீஷம் வந்து திராவிட கழகத்துக்கு போயிட்டாரு, பெரியார் கட்சிக்கு பேசி காசு வாங்குறாரு அப்படின்னு. ஒன்றுமே தெரியாது சார். சுகீசிவம் யார் என்று தெரியாமலேயே சில பேர் குறைக்கிறார்கள், குறைக்கிறார்கள். அது குறித்து நான் வருத்தப்பட முடியுமா சார்? என்னுடைய டியூட்டி என்னன்னா, மழை பெய்யுது, மழை ஸ்பட்டிக்கம் போல உரு பளிங்கு போல் பெய்கிறது, ஆனால் மண் அது கரிசல் மண்ணாக இருந்தால் கருப்பாக்குது, செம்மண்ணாக இருந்தால் செவப்பாக்குது, களிமண்ணாக இருந்தால் தண்ணியை வெளியே நிறுத்துது, மணலாக இருந்தால் உள்ளே குடிச்சிருது. மழை மழையாக பெய்கிறது, மண் தன் சௌகரியத்திற்கு பிறகு நிறம் பூசுகிறது. நான் நானாக பேசுகிறேன், இந்த மண் பல விதத்தில் எனக்கு வர்ணம் பூசுகிறது. எனக்கு என்ன கவலை? Why should I worry? நான் கவலைப்பட ஆரம்பித்தா நான் சௌக்கியமாக இருக்க முடியுமா? அப்போ எனக்கு என்ன விவேகம் இருக்கணும் சார்? ப்ராப்ளம் இஸ் மேண்டேட்டரி, சஃபரிங் இஸ் ஆப்ஷனல். வருத்தப்படுறதும் வராமல் இருக்கிறதும் உங்கள் சௌரியத்தை பொறுத்தது. இதே மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் நினைக்கிற மாற்றங்களை நோக்கி போகணும்னு நினச்சா உங்களை எது தடுக்குது? நான் சொன்ன பாருங்க, முதல் விஷயம், மார்க்ஸும் உண்மை, சிக்மண்ட் ஃப்ராய்டும் உண்மை, ஜெனட்டிக் சயின்ஸும் உண்மை. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜெனட்டிக்கலி நம்ம சில விஷயங்களை தடை பண்ணப்பட்டிருக்கிறோம், நம்முடைய ஆழ்மானம் சில ரோல் பிளே பண்ணுது. அதே மாதிரி சொசைட்டி சில சமயத்தில் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்கள் ஜெனட்டிக்கல் கோடு, உங்களுடைய ஆழ்மனம், உங்களுடைய சமூகம் எல்லாத்தையும் தாண்டி பெர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய விழிப்படைந்த ஞானத்துக்கு மட்டும் உண்டு. அதுக்கு தான் விழிப்படைதல் அப்படின்னு பேர். அந்த விழிப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த நாடு அடிமையாக இருந்தது சார், மகாத்மா காந்தி அடிமை இல்லாமல் இருந்தார் சார். சமூகம்தான் காரணம்னு சொல்கிறோம். ஏன் மகாபாரத கதையில் எடுத்துக்கோங்களேன், இந்த பாஞ்சாலின்னு ஒரு பொம்பளை அவளை சபையில் கொண்டாந்து வச்சு புடவையை பிடிச்சி கூந்தலை பிடிச்சி இழுத்து இழுத்து அசிங்கம் பண்ணிட்டானுங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவள் ஒரு கேள்வி கேட்டாடே, என்னை முதல்ல தோத்துட்டு அப்புறமா இந்த பசங்க அவங்கள தோத்தானுங்களா, இல்லை முதல்ல அவங்கள தோத்துட்டு அப்புறம் என்ன தோத்தாங்களா? எப்படி தோத்தா என்ன பெரிய விஷயமா அப்படின்னு எல்லாம் பேசினான். எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கூந்தலை பிடிச்சி விரித்த உடனே அவன் ஒரு சபதம் போட்டான், என்ன யார் கூந்தலை தொட்டு இழுத்தானோ அவன் கையை வெட்டு வேணும், அவன் ரத்தத்தை பூசி தான் என் கூந்தலை முடிப்பேன் அப்படின்னா பாஞ்சால். எல்லோரும் சபதம் போட்ட உடனே கண்ணில்லாமல் உட்காந்துருந்த திருதராஷ்டிரன் அப்போ தான் மூச்சிக்கிட்டான், சுச்சோ நம்ம பிள்ளைங்களை இவங்க கொன்னே போட்டுருவாங்க அப்படின்ட்டு பாஞ்சாலியை பார்த்து சொல்கிறான், அம்மா அம்மா கோச்சிக்காத கோச்சிக்காத, என்னமோ இங்கே விளையாட்டு நடக்குது, நான் வேடிக்கை பார்த்தேன், இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் கெட்டு போகல, நீ கேட்குற வரத்தை தரேன், நீ என்ன வேணால் கேட்டுக்கோ, நீ கேளு, நான் இப்பயே தர்றேன் அப்படின்னு அவன் சொன்னால். அப்படி வரம் கொடுக்குறதா இருந்தால் இந்த தருமர் அடிமை இல்லைன்னு சொல், இல்லை. இந்த நாலு பேரும் அடிமை இல்லைன்னு சொல், இல்லை. போதும், மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ திருதராஷ்டிரன் சொல்கிறான், நீ அடிமை இல்லைன்னு என்கிட்ட வரம் கேட்கக்கூடாத, நீ அடிமை இல்லை. அவன் சொன்னான், நான் அடிமையாக ஆயிருந்தா தானடா அப்படி ஒரு வரம் கேட்டு வெளியிலேயே வரணும், நான் தான் அடிமையே இல்லையேடான்னு. இதுதான் முக்கியம். 1000 பேர் உன்னை அடிமை என்று சொன்னாலும் நான் அடிமை இல்லை என்று நினைத்த பாஞ்சாலியை போல் உங்களை 1000 விஷயங்கள் சிறையில் தள்ளினாலும் ஏன் நீங்கள் நீங்களாக இருப்பதில்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு ஒரே காரணம் என்ன? அவேர்னஸ் அப்படின்னு சொல்றான் பாருங்க இங்கிலீஷ்ல, அந்த விழிப்புணர்வு, விழிப்பு அடைதல். அது இருந்துட்டா எதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அவேர்னஸ் நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு?
அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வைக்கிறோம், அஞ்சு மணிக்கு எந்திரிக்காமல் ஏன் தூங்குறோம்? இன்னையோட காப்பியை விட்டுடணும்னு நினைக்கிறோம். விடாமல் காப்பி எப்படி உள்ளே விடுறோம்? நான் காப்பின்னு நாகரிகமாக சொன்னேன். எதையோ விடணும் 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 விடணுங்கிறோம். ஒன்றையும் விடாமல் கடைசி வரைக்கும் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகிறோமே, ஏன் விடுறோம்? இப்போ நீங்கள் அதை விடணும்னு நினச்சாலும் அது ஏன் உங்களை விடலை? அப்போ நம்முடைய ஆழ்மனம் அதில் வசியமாயிருக்கு. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? செல்ஃப் ஹிப்னோசிஸ் அப்படின்னு பேர், சுய வசியம் அப்படின்னு பேர். நம்ம மனசில் வசியமாயிருக்கிறதால அது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் அது செய்யணும் தோணிக்கிட்டே இருக்கும். அந்த சுய வசியத்திலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்களே, அடுத்தவன் வசியம் இருந்து வச்சா வெளியே வரணும்னு சொல்கிறீங்களே, நீங்களே உங்களுக்கு வசியம் வச்சுருக்கிறீங்களே, அதைத்தான் சொன்னால் சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிறது. கோச்சுக்காதீங்க, நம்ம எல்லாரும் இதே வேலையாக தான் அலைகிறோம். சொந்த செலவில் தான் சூன்யமே வச்சுக்கிறோம். எப்படி? நாம சின்ன வயசுலேருந்து மனசில் பதிந்த ஆழ்மன பதிவு இருக்கு பார்த்தீங்களா, அது நம்மளை உருப்பிடவே விடாது. அது திருப்பி திருப்பி அதே பண்ணு அதே பண்ணு அதே தப்பை பண்ணு அதே தப்பை பண்ணு அப்படி சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சார், சிகரெட் பிடிக்கிறாங்கல்ல, அவன் ஏன் பிடிக்கிறான்னு சைக்காலஜியில் ஆராய்ச்சி பண்ணான் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இளம் வயதில் தாய்ப்பால் குடிக்க நினைத்து குடிக்க முடியாமல் போனவர்கள் பிற்காலத்தில் சிகரெட்டை விரும்பி பிடிப்பார்கள். வில் யூ பிலீவ் இட்? ஏன்னா அந்த வெதுவெதுப்பான ஒன்று அந்த தாய்ப்பால் அதுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு மறுக்கப்பட்டார்கள். எந்த பிள்ளைக்கு தாயின் மார்பு மறுக்கப்பட்டதோ அந்த பிள்ளைகள் சிகரெட் பிடிப்பது என்பதில் அந்த சந்தோஷத்தை மறைமுகமாக அடைகிறார்கள் அப்படின்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ நீங்கள் இந்த வயசில் சிகரெட்டை விடணும்னா விட முடியுமா? ஏன், அது மூணு மாதத்தில் ஏற்பட்ட மனக்கோளாறு. உங்களுக்கு விவரம் தெரியாத காலத்தில் நீங்கள் லாக் ஆகிட்டீங்க, உங்கள் ஆள் மனசு அதுக்கு போயிடுச்சு. அப்போ அதில் நீங்கள் எப்படி வெளியே வருவீங்க? இந்த அர்ஜி வரும்போது, எது குடிக்கணும் குடிக்கணும் வரும்போது, ஒரு செகண்ட், எது என்னை வற்புறுத்துகிறது, எது எனக்கு கட்டளை பிறப்பிக்கிறது, எது எனக்கு இந்த உத்தரவு போடுகிறது? நான் திரும்பி பார்த்தனா, உத்தரவுகளை கீழ்ப்படுகிற நபராக நீங்கள் இருக்கிறீர்களே ஒழிய, உத்தரவு போடும் மனத்துக்கு உத்தரவு போடுகிற நபராக நீங்கள் எப்போதும் மாறப்போகிறீர்கள். இதான் கேள். அப்படி மாறிட்டீங்களா, நீங்கள் புத்தன் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம், விடுஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம், விமோச்சனம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி. ஒரு அடிமை அரசருக்கு நல்ல அடிமையாக தொண்டு பண்ணான். இது ஒரு அராபிய கதைங்க. இது அந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியாமல் அந்த அடிமையை பார்த்து சொன்னார், உன்ன மாதிரி ஒரு அடிமை எனக்கு உலகத்தில் கிடைக்கவே மாட்டான், நீ எவ்வளோ நல்ல காரியம் எனக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் யூ, உனக்கு ஏதாவது நான் ஒன்று பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு உனக்கு என்ன வேணுமோ கேள்வித்தரேன், என்ன வேணுமோ கேள்வித்தரேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த வாக்குறுதியை மட்டும் யாருக்கும் கொடுக்காது, நீ என்ன கேட்டாலும் தர்றேன்ற வார்த்தையை உங்கள் பொண்டாட்டியாக இருந்தால் கூட கொடுக்காது, புருஷனாக இருந்தால் கூட கொடுக்காது, உங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் கூட கொடுக்காது. அதை விட ஆபத்தான வாக்குறுதி உலகத்தில் கிடையவே கிடையாது. நீ என் நீ கேளு, முடிஞ்சால் தர்றேன், இதுதான் சரியான விஷயம். முடிஞ்சால் தரேன், இல்லை அதை விட நீ கேளு, சரியாக இருந்தால் தரேன், இதுதான் ஆளுமைன்னு பேர். இந்த அரசர் என்ன பண்ணிட்டா, நீ என்ன கேட்குறியோ தரேன்னா பாருங்கள். அவங்க உங்ககிட்டேருந்து நான் ஒன்று வாங்கிட்டா நான் இவ்வளோ நாள் காட்டின அன்பு பொய்யாயிடுங்க, நான் ஒன்றுமே வாங்க மாட்டேங்க அப்படின்னா. இவர் ரொம்ப பைத்தியமாயிட்டார். ஏதாவது கேளப்பா, உனக்கு ஏதாவது ஒரு தரலன்னா என் வாழ்க்கை வீணாக போயிடும், என் உத்தரவு கேளு. அவ்வளவு நீங்கள் என்னை கம்பல் பண்ணுறதா இருந்தால் எனக்கு ஒன்றே ஒன்று வேணுங்க. என்ன வேணும்? ஒரு நாளாவது நான் ராஜாவாக உட்கார். நீங்கள் எனக்கு அடிமையாக இருந்து வெத்தலை பார்க்க மச்சு கொடுக்கணும். அப்பவும் நீங்கள் என்னை பிரியக்கூடாது, நான் உங்களை பிரிய மாட்டேன், ஆனால் நீங்கள் என் பக்கத்துலேயே இருக்கணும். இது என்னடா பெரிய விஷயம், உனக்கு ஆசை அவ்வளோதான் உட்கார்ற, என் சிம்மாசனத்தில் உட்கார்றான். ஒவ்வொரு அடிமையும் சிம்மாசனத்தை பிடிப்பதற்கான திட்டங்களை எப்போதும் தயாராகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அடிமைகளும் சிம்மாசனங்களை எப்படி பிடிப்பது என்பதற்கான திட்டங்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லா அடிமைகளுக்கும் சிம்மாசனம் தான் குறிக்கோள். ஒரு நாள் ஒரே ஒரு நாள் என்ன நீங்க அங்க உட்காந்து வைங்க, நீங்க பக்கத்துல நில்லுங்க. வேற இது பெரிய விஷயமா, தளபதியை கூப்பிட்டாரு, அமைச்சரை கூப்பிட்டாரு, இந்த என்னுடைய அடிமை இன்னைக்கு மகாராஜா, எனக்கு எப்படி மரியாதை கொடுப்பீங்களோ அப்படி அவனை கொடுக்கணும், என் வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவீங்களோ அப்படி நிறைவேறும். நீங்க ஒரு நாள் 24 hours அவன் தான் மகாராஜா. முதல்ல சிம்மாசனத்தில் ஓரமாக உட்காந்தான் மகாராஜ், நல்லா உட்காரப்பா, கால் மேலே கால் போட்டு உட்காரப்பான்னு உட்காந்தான். பாருங்க, டான்ஸ் பார்த்தான். ஒரு 3 மணி நேரம் போன உடனே சொன்னான், சேனாதிபதியை கூப்பிட்டான், இந்த அடிமையை கைது செய்யுங்கள்னு. அவன் ஷாக்கானான் பாருங்க, அவரை பார்க்காதே, இன்றைக்கு நான் தான் அரசன், அரசர் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் இருக்கா, நான் தான் அரசன், என் வார்த்தையை மீறாத, கைது பண்ணவரே, கைது பண்ணான், கொண்டு போய் இவருக்கு மரண தண்டனை அளித்திருக்கிறேன், கொண்டு விட்டு வாருங்கள்னா. இந்த அடிமை நிரந்தரமான அரசராகிவிட்டான்.
நான் ஏதோ ஒரு ஊர்க்கதை சொன்னதாக நினைக்காதீர்கள், நான் உங்கள் கதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் மனத்தை விட நல்ல அடிமை கிடையாது. நீங்கள் மனத்தை அடிமையாக வைத்திருக்கிற வரை அருமையான விஷயங்களை சாதிக்கலாம். என்றைக்கு அடிமையான மனத்துக்கு நீங்கள் ஆட்சி கொடுக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், உங்கள் வாழ்க்கை முடிவடைந்துவிடும். அப்ப நமக்கு என்ன வேணும்? ஆளுமை. அதன் மீது ஒரு ஆளுமை இருக்கணும். மூடுவாய. அதைத்தான் புத்தர் சொன்னார், மனதிலிருந்து வெளியே வா. சார், மனசு அடக்கல்னா அவர் சொல்லல, மனதிலிருந்து வெளியே வா. மனசுங்கிறது பழசோட பதிவு, நேற்றையினுடைய பதிவு. அது ஒரு குப்பத்தொட்டி, மாநகராட்சி குப்பத்தொட்டியை விட மோசமான குப்பத்தொட்டி அது. மனசுங்கிறதுல பல விஷயம் கிடக்குது. அவர் சொன்னார் பாருங்க, எத்தனையோ காலமா பேசப்பட்ட ஜாதி, எத்தனையோ காலமா பேசப்பட்ட பல விஷயம். சார், சில சில விஷயம் ஓரளவு உண்மைதான், நான் ஒன்னும் மறுக்கல, நான் ஒரே முட்டாள்தனமா பேச மாட்டேன். அப்ப ஜெனட்டிக்கல் கோடுங்கிறது என்ன, மரபடுங்கிறது என்ன இருக்கு? ஐ டோன்ட் டினை தட். ஆனா என்ன, அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல சிறப்போ மதிப்போ கொடுக்கறத ஒத்துக்கல. தூக்கி போட, அதெல்லாம் தூக்கி அண்ணா போட். இது என்னுடைய மரபணு ஆளுகிறது, இது என்னுடைய ஆழ்மனம் ஆளுகிறது. நான் மரபணுவும் அல்ல, நான் ஆழ்மனமும் அல்ல, நான் உயர்ந்த ஒளி உடைய ஆன்மா என்பதை என்றைக்கு கண்டுபிடிக்கிறீர்களோ அன்று உங்கள் நாளை உங்களை மாற்றி அமைக்கிற நாளாக முடியும். நீங்கள் நேற்றில் சிறைப்பட்டு இருக்கிறீர்கள், எப்ப பாரு பழசு. இன்னைக்கு நான் சொல்றேன் சார், ஏன் சார் ஜாதி சண்டை வருது இந்த நாட்டில்? எங்க ஜாதியில அவருக்கு அவருக்கு அவரை அவரு அடிச்சுட்டார் சார். எங்க ஜாதியில் சார் இவருக்கு இவர் இவரை இவர் அடிச்சுட்டார் சார். இனி ரெண்டு பேரும் அடிக்கிறத நிறுத்த போறது கிடையாது. ஏ என்னடா, என்னைக்கோ தப்பா நடந்து போச்சு, இன்னைக்கு என்னடா நடந்தது, யோசிக்கணுமா இல்லையா? எங்க மதத்துக்கும் அந்த மதத்துக்கும் ஆபாது சார். ஏன்னா அப்ப அப்படி நடந்தது சார். இப்ப இப்ப பத்தி பேசாதீங்க சார், அப்ப அப்படி நடந்தது சார். ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நீங்கள் நேற்று 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 என்று நேற்றை பற்றி பேசிக் கொண்டிருந்தால், நேற்று உலகம் நரகமாக இருந்ததை போல் நாளையும் நரகமாகத்தான் இருக்கும் என்பதை அறிய வேண்டாமா? நீங்கள் நேற்றில் நீடித்துக் கொண்டிருக்கிற வரை உங்கள் வாழ்வு நரகமாகாதா? நான் உங்களுக்கு சொர்க்கமாக்குகிற யோசனையை சொல்லிக் கொடுக்கிறேன். நேற்றிலிருந்து வெளியே வாருங்கள். உங்களுடைய இன்று என்பதை மாற்றி கட்டமையுங்கள். இன்று என்பதை நீங்கள் மாற்றி வடிவமைத்தால் உங்களுடைய நாளை ஒரு புனிதமான வலிமையான உயர்ந்த ஒரு நாளாக மாறும் என்பதை கண்டுபிடியுங்கள். அதுக்காக நேற்று எல்லாத்தையும் நான் தூக்கி போட சொல்லலை. நம்முடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்முடைய தீபாவளிங்கிறது ஒரு பழைய பண்டிகை. லெட் அஸ் என்ஜாய் இட். வாட் இஸ் ராங் இன் இட்? யாருக்கும் காயப்படுத்தாமல் எப்படி நாம என்ஜாய் பண்ணலாம்? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க, 2 மணி நேரத்துக்கு மேலே வெடிக்கக்கூடாதுன்ட்டான். நல்லது, சரி, அவங்க சௌரியம் சொல்லிட்டாங்க. ஆனால் ஞானசம்பந்தம் சார் பேச்சை கேட்டால் 2 மணி நேரத்துக்கு மேலே சிரிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியுமா? அப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே வெடிக்க கூடாதுங்கிறத வேணால் நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் 2 மணி நேரத்துக்கு மேலே சிரிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை இல்லைன்னு சிரிச்சு மகிழ்ச்சியாக நம்ம தீபாவளி கொண்டாடலாம்ல. அதை நாம் எப்படி மாற்றிக்கலாங்கிறத பற்றி யோசிக்கலாம் இல்ல. அப்போ நேற்றை பற்றியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுலேயே மனசை வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி சார் வெளியே வருது? இன்னொன்று நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. நம்முடைய பல துக்கங்களுக்கு நாம தான் சார் காரணம். ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? என்று உங்கள் பிழைகளை நீங்களே ஒப்புக்கொள்ள போகிறீர்களோ அன்றுதான் நிஜமான விடியல் உங்களுக்கு தொடங்கும். நம்ம கூடுமான வரைக்கும் பழி பாவத்தை எவன் தலையிலேயோ வைக்க விரும்புகிறோம். அவன் தான் காரணம், அவன் தான் காரணம், அவன் தான் காரணம் கிடையாது. நான் தான் காரணம். சார், இல்ல மாணிக்கவாசர் பாடுவாரே சார், என்ன நாயினும் நாயேன் கடைப்பட்ட நாயேன் அங்காடி நாய். வள்ளலார் பாடுறாரு, ஏன் தன்னை திட்டிக்கிறாரு? ஏன் அருணகிரிநாதர், உனைத்தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு நடிகனை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உளத்துள் அன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிலன். ஐ டிட் திஸ், நான் செய்திருக்கிறேன், நான் தவறு பண்ணியிருக்கிறேன், நான் தவறு பண்ணியிருக்கிறேன். ஞானிக்கு நமக்கு என்ன சார் வித்தியாசம்? எல்லா காலங்களிலும் ஞானி தான் தவறு செய்ததாக பேசுகிறான், அஞ்ஞானிகளோ எவனோ தவறு செய்ததாகத்தான் பேசிக்கொண்டே இருக்கிறார்களே ஒழிய தங்கள் தவறுகளை ஒப்புக்கொள்வதே இல்லை. நீங்க எப்போ உங்க தப்ப அட்மிட் பண்ண போறீங்களோ அப்பதான் நீங்க விமோச்சனம் அடைய முடியும். எங்க தங்கச்சி சார் ஒரு கதை சொல்வார், இங்கெல்லாம் நம்ம கான்கிரீட் போட்டு வீடு கட்டுறோம், நீங்க அமெரிக்கா இங்கிலாந்துலாம் போனா மரத்துல தான் வீடு கட்டுவான், உட்டன். மாடி வீடு யாருக்கும் வாடகை கொட மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா டங்கு டங்குன்னு சில பேர் நடந்தாங்க எரிச்சலா இருக்கும். அவனுக்கு பொண்டாட்டி வேற இல்லை, அதனால அவன் அமைதியா இருந்து பழக்கப்பட்டவன். அவன் என்ன சொன்னான், யாருக்கும் வாடகை கொடுறது இல்லைன்னா, ஒருத்தன் வந்து சொன்னான், பிரம்மச்சாரி பேச்சுலர் எனக்கு வாடகை கொடுங்கன்னு. வேணாம்ப்பா, எனக்கு வாடகை முக்கியம் இல்லைடா, சத்தம் தாங்க முடியாது, நான் சத்தமே போட மாட்டேங்க, எனக்கு கல்யாணமே ஆகலைங்க, பொண்டாட்டி பிள்ளையே கிடையாதுங்க, சத்தமே ஆகும். சரி, போ. முதல் நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே சார், பிரம்மச்சாரிகளுக்குன்னு ஒரு சேட்டை உண்டு,
ஷூவை கயட்டி டம்முன்னு இப்படி அடித்தான். இந்த ஷூவை கயட்டி டம்முன்னு இப்படி அடித்தான். இவன் மாடிக்கு வந்துட்டான். என்னப்பா ரெண்டு டம் கேட்டது? இவன் அப்போ தான் அஷுச்சோ ஐயோ மன்னிக்கு மன்னிக்கு மன்னிச்சுங்க, தெரியாதனமாக பண்ணிட்டேன், வழக்கு பழக்க தோஷத்தில் பண்ணிட்டேன் அப்படின்னா. இன்னொரு தடவை கேட்டது கொன்னே போட்டு ஜாக் போயிட்டான். மறுநாளும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தான் பாருங்க, பழக்க தோஷத்தில் ஒரு செருப்பை கழட்டி அப்படி போட்டான். ஆ நேற்றுக்கே வீட்டுக்கார சண்டைக்கு வந்தானேன்னு இன்னொன்று மெதுவாக கழட்டி அப்படியே கீழே வச்சுட்டு படுத்துட்டான். மூணு மணி இருக்கும், எவனோ டம டம டமன் கதவை தட்டுற மாதிரி தெரிஞ்சது. கதவை திறந்து யாருன்னா அந்த வீட்டுக்காரர் ரெண்டு காலிலையும் இப்படி கையை வச்சுக்கிட்டு நிற்கிறான். என்ன ஒரு டம் தானப்பா கேட்டுச்சு, இன்னொரு டம் கேட்கும்போது இப்போ கேட்க போகுது, இப்போ கேட்க போகுதுன்னு நான் என்ன பாடுபடுறேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ நீ அந்த இன்னொரு டம் கேட்கலையே, இன்றைக்கி ஆஃபீஸுக்கே ஒரு ஷூவோடு போனியா, இல்லை ஷூவை கழட்டாமையே தூங்குறியா, என்ன நடந்ததுன்னா என்ன நடந்தா இவனுக்கு என்ன? சார், தன் அமைதியின்மைக்கு அவன் காரணம் என்று நினைக்கிறான். இல்லை, அது பற்றிய இவனது ஈர்ப்பு தான் காரணமே ஒழிய ஒருபோதும் நம்முடைய அமைதியின்மைக்கு மற்றவர் காரணம் இல்லை. அது பற்றிய நம்முடைய பரபரப்பு, ஆன்சைட்டி. நமக்கு அந்த பரபரப்பு இல்லைன்னா நாம் அதை பற்றி எங்க கவலை பண்ணும்? நம்ம ஒத்துக்கிறது இல்லை, நம்ம தான் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்வதே இல்லை. அப்ப தன்னை பற்றிய ஒரு ஆய்வு, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நாம் யோசித்து அதற்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி வடிவமைத்தால் நிச்சயமாக நம்முடைய நாளை என்பது முழுதும் மாறக்கூடிய ஒன்று. நான் இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் நேற்று இன்று நாளை என்பதை வேறு ஒரு கோணத்தில் உங்களுக்கு சொன்னேன், இப்போ வேறு ஒரு கோணத்தில் சொல்கிறேன். உங்கள் மனசு எப்போவுமே நேற்றில் இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சில பேர் கடந்த காலத்திலே தான் இருப்பான், கற்காலத்தை தாண்டி வரவே மாட்டான். பார்த்துருக்கீங்களா? ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டில் என் பக்கத்தில் வந்து ஒரு பாவி உட்காந்தான். சார், இன் 1935 அப்படின்னா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். 35 இப்போ தான் வந்திருக்கான், இப்போ 45, 55, 65 எப்போ வருவான்னு எனக்கு தெரில. இன் 1935 அதுக்குள்ள இவர் 85 என்ன உயிர் வாங்கிட்டு இருக்கிறார். 86 அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்டார், என்ன சொல்கிறான் எங்கள் நீங்களே கேளு. என்னடா சொல்கிற அவர்கிட்ட சார்ட்டு இல்லை, 1935 பவுன் 10 ரூபா, 10 ரூபா. இன்றைக்கி பவுன் என்ன விற்கிது, இந்த நாடு உருப்பிடும்? அவன் சொன்னான் சார் ஒரு கேள்வி, 10 ரூபா விற்ற பவுன் நீ ஒரு பவுன் வாங்கலை, 20,000 ரூபா விற்கிறப்பவும் ஒரு பவுன் வாங்கலை. வாங்குறவன் தானடா விலையை பற்றி கவலை பண்ணும், வாங்காத நாய்க்கு என்ன விலை விற்றா என்னடா, நீ ஏன்டா கவலைப்படுறேன்னு வாய் பற்றிட்டான். இப்போ பாருங்கள், இன் 1935, இன் 1925, சில பேர் சொல்லுவாங்க அது அந்த காலத்தில் அப்படி இருந்தது, இந்த காலத்தில் அந்த காலத்து நேர்மை. சார், எல்லா கால ராவண சீதையை தூக்கிட்டு போனாங்க சார், அந்த காலத்தில் நேர்மையாக இருந்தது. அப்போ மீட்டும் வரல, அவ்வளோதான் இல்லையா? எங்கே இலக்கியத்தில் படித்தாலும் எல்லாம் தானே இருந்திருக்குது, அப்யூஸ் எல்லாத்தையும் தானே இருந்திருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த காலத்தில் எல்லாம் நேர்மையாக இருந்தது, அதெல்லாம் சும்மா அந்த காலத்தில் நிறைய விஷயம் வெளியே வரல. இப்போ அப்படி கிடையாது, டக்குன்னு எல்லாம் வெளியே வருது, அதான் விசிட்டாஸ். இப்போ நான் பழசை புகழாதீங்கன்னு சொல்லலை, ரொம்ப பழசுலேயே மைண்டு வச்சுருந்தா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா, ஒரேடியாக நாளை நாளே நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்க முடியுமா? முடியாது சார். இப்போ நாளையை பற்றிய சிந்தனை, இப்போ நீங்களே இங்கே கேட்குறீங்க, இவர் எப்போ முடிச்சு, ஞானசம்பந்த சார் எப்போ பேசி, அப்புறம் நாம் எப்போ வீட்டுக்கு போய் அந்த பழைய குழம்ப கொதிக்க வச்சு திங்கிறது அப்படின்னா, சார் நீங்கள் என் பேச்சை ரசிக்க முடியாது. இப்போ நீங்கள் நிகழ்காலத்தில் இருந்தால் தான் உங்களோட நான் பேச முடியுமே ஒழிய, உங்கள் மைண்டு எதிர்காலத்துக்கு ட்ராவல் ஆனால் எனக்கு அது போதாத காலம் இல்லையா? நீங்கள் நிகழ்காலத்தில் இருக்கணும். நான் ஒரு காலத்தில் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து 7 பேர் புறப்பட்டு குற்றாலத்துக்கு வந்தோம், குற்றாலத்தில் குளிக்கிறதுக்காக வந்தோம். ஏன்னா மெட்ராஸில் அப்போ தண்ணி கிடைக்காது, குளிக்கணும்னா வெளியூர் தான் போய் குளிக்கணும். சும்மா வண்டி சும்மா கிடச்சிது, சும்மா கிடச்சி சும்மா எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை விட்டுட்டு குளிக்க போகிறோம். சார், ஒரு புள்ள பூச்சியை கூட்டிகிட்டு போயிட்டேன் சார், நோய் 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 நீங்கிறேன், சீக்கிரமாக குளிச்சுட்டுவாங்கப்பா, சீக்கிரமாக குளிச்சுட்டுவாங்கப்பா. எதுக்கு தான், இல்லைப்பா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இல்லை அந்த ஹோட்டல் சாத்திடுவாங்கப்பா, சாப்பாடு கிடைக்காதுப்பா. விட, அப்போ ஒருத்தன் எரிச்சலில் கேட்டான், ஏய் 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 நீ இட்லியே தின்னது இல்லையா? இல்லைப்பா இட்லி கிடைக்க, இட்லியே தின்னது இல்லையா? அவன் கேட்டான், நீ குளிச்சதே இல்லையா, இப்படி குளிக்கிற தலை? சார், தான் நாங்கள் ஹோட்டலில் போனால் இட்லி வச்சான் சார், உங்களுக்கு தெரியும் குத்தாலத்தில் நல்லெண்ணெய் மிளகா பொடியோடு இட்லி சுட சுட அந்த இட்லியிலேருந்து ஒரு ஆவி சார், இட்லி ஆவி பத்மா சுப்பிரமணியம் மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டே வருது சார். அதை என்ஜாய் பண்ணும்போதே கேட்டேன், சீக்கிரமாக இட்லி சாப்பிடுங்கப்பா. ஏ, பழம் கடை மூடிடுவான்,
அவன் மூட போற கடையாவே சொல்றானே ஒழிய திறக்க போற கடையை பத்தியே இல்லை சார். அவன் பழக்கடை மூடிடுவான்ப்பா, பழக்கடை மூடிடுவான்ப்பா அப்படின்னா, சரி நீ இட்லியை தின்னுட்டு பழ கடைக்கு போறான், சீக்கிரமா சாப்பிட்டு வாங்கப்பா, லாட்ஜ் சாத்தனா திறக்க மாட்டான். அவன் மைண்டு பாருங்க, எதிர்காலம் 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 எப்படி ஒத்துக்கிறது? எங்க அப்பா சார் எப்பவுமே அவர் எதிர்காலத்தை பத்தி யோசிப்பார். எங்க அப்பா எங்க அம்மா அப்படி தெரியுங்களா, எப்பவுமே அவங்க நிகழ்காலத்தை பத்தி யோசிப்பாங்க. நான் எங்க கத்துக்கிட்டேன்னு சொல்றேன், ஒரு கல்யாணத்துக்கு போறதா இருந்தா எங்க அப்பா சார் சீக்கிரம் மறுபடியும் பஸ் எல்லாம் கூட்டமாயிடும், சீக்கிரம் மறுபடியும் பஸ் எல்லாம் கூட்டமாயிடும் அப்படின்னு. எங்க அம்மா இந்த வந்த இந்த வார இந்த வார நான் 5 நிமிஷத்துல வரேன்னு அரை மணி நேரமா சொல்றேன்னே உங்களுக்கு விளங்க இல்லையாம்பாங்க. இது பெருசு இல்லை சார், கல்யாண மண்டபத்தில் நுழைஞ்ச உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மான்னு சொல்லுவார், போனமா வந்தமான்னு இருக்கணும். எப்படி போனமா? எங்கள் அம்மா அதுக்கு எதுக்கு போகிறதான்? இப்போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஒரு 4 கல்யாணத்தையாவது முடிச்சுட்டு தான் வரும், முடிச்சுட்டு தான் வரும். எங்கள் அப்பாவுக்கு அப்படி இல்லை, போனமா வந்தமா, பஸ்ஸில் ஏறணுமா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு இருக்கணும். எங்கள் அப்பா பஸ்ஸில் வாழ்ந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததில்லை சார். பஸ் கூட்டமா போயிடும், பஸ் கூட்டமா, வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட், ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, வாட் நெக்ஸ்ட் என்று யோசித்தால் மட்டும்தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். ஆனால் வாட் இஸ் இன் த பிரசன்ட் என்று நினைத்தால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். சந்தோஷத்துக்கு நிகழ்காலம் தேவை, முன்னேறுவதற்கு எதிர்காலம் பற்றிய விஷன் தேவை, ரெண்டுமே வேணும், பேலன்ஸ்டா இருக்கணும். எப்படி நேற்றை பற்றிய கலாச்சார பாரம்பரியத்தில் மரியாதை இருக்கணும், ஆனால் இன்று தான் நாம் வாழ முடியும். நாளை என்பது பற்றிய பிளானிங் திட்டமிட்டது இருக்கணும், ஆனால் நாளைய பற்றிய பிரஜை இல்லைன்னு வச்சுங்க எதிர்காலத்தில் முன்னேற முடியாது. ஸோ இது வாழ்க்கையை பற்றிய புரிதல் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன தடைகளை சொல்கிறேன், 2 தடை, 1 ஜெனட்டிக்கலி நாம் தடை செய்யப்பட்டிருக்கிறோம், 2 சப்கான்ஷியஸ் மைண்டில் தடை செய்யப்பட்டிருக்கிறோம். இது இரண்டும் நான் அல்ல என்பதை கண்டுபிடித்த விழிப்பு தான் உங்களை நாளை உயர்ந்த நிலைக்கு இட்டு போகக்கூடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தீபாவளி நன்னாளிலிருந்து உங்களுக்கு ஒரு புதிய வாழ்வு பிறக்கட்டும். நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து இன்றை செப்பனிட்டால் நாளை ஒளியுடையதாக இருக்கும். இந்த இமயங்களின் சங்கமம்னு போட்டாங்க, உண்மை என்ன தெரியுமா, பக்கத்தில் இருக்கிற குற்றாலத்துக்கு திரிக்கூடம்னு பேர். 3 மலையினுடைய சேர்க்கையை திரிக்கூடம் என்று கொண்டாடிய இடத்தில் திரிக்கூடத்துக்கு அங்கே போக வேண்டாம் என்று ராஜபாளையத்துக்கு திரிக்கூடத்தை அழைத்து வந்திருக்கிற இதயம் தொலைக்காட்சியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை முச்சனை உனக்களித்தேனே. தீபாவளியை முன்னிட்டு தித்திக்கும் தமிழ் விருந்தொன்றை முன்னின்று நடத்துகின்ற முத்தமிழின் மீது ஆறாத காதல் கொண்ட இனிய நண்பர் இதயம் மாரியப்பன் அவர்களே, இந்த மகத்தான நிகழ்விற்கு முன்னிலை ஏற்றிருக்கின்ற ராஜபாளையம் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கத்தின் குணமும் பாண்டியனின் பராக்கிரமும் நிறைந்த என் பாச நண்பர் தங்கபாண்டியன் அவர்களே, இதயம் மாரியப்பன் எடுத்திருக்கிற இந்த அற்புதமான முயற்சிக்கு அரண் அமைத்து தந்திருக்கின்ற அன்னை தமிழ் மீது காதல் கொண்ட நெஞ்சங்களே, தித்திக்கும் தமிழ் விருந்தில் எனக்கு பின்னால் உரையாற்றுவதற்கு வருகை தந்திருக்கின்ற நகைச்சுவை நலம்பட பேசி வருகிற பெருமைக்குரிய பேராசிரியர் கதாநாயகி கீர்த்தி சுரேஷின் தந்தை என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் நகைச்சுவை கொண்டல் கு ஞானசம்பந்தன் அவர்களே, இறுதிப்பேரூரை நிகழ்த்துவதற்கு
வருகை தந்திருக்கின்ற கால்சட்டை பருவத்திலேயே என் கனவில் கல்லறிந்தவர், சொற்பொழிவாளர்களின் பிதாமகர் என்று நான் மதிக்கின்ற அண்ணன், சமயத்தமிழையும் தன்னம்பிக்கை தமிழையும் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத சொற்பொழிவாளர், என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் சுக்கி சிவம் அவர்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கின்ற தமிழ் கேட்க ஆவலோடு வந்திருக்கிற தமிழ் நெஞ்சங்களே, ஜனநாயகத்திற்கு வானமும் சிறகுமாக இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, வணக்கம். தீபாவளி திருநாளை முன்னிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்து அதில் எளியவன் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து ஈடு இணையில்லாத ரெண்டு சொற்பொழிவாளர்கள் சங்கமிக்கிற இந்த நிகழ்வில் நானும் உரையாற்றுவதற்கான உன்னதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கிற இதயம் மாரியப்பனுக்கு இதயம் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். நல்ல தமிழை விடிய விடிய கேட்கின்ற சுவிஞர்கள் வாழுகிற ஊரில் ராஜபாளையத்திற்கு முதல் இடம் உண்டு என்பதை என்னுடைய அனுபவத்தில் நான் அறிவேன். 1986 இளைஞர் துடிக்கின்றார் தமிழின் நிலை எண்ணி கிளைஞர் அடைகின்ற கேடுபோறார் இங்கு விளையாட வேண்டாமே ஆள வந்தார் வாழ்வின் களை நீக்குக கூவாய் கருங்குயிலே என்று இந்தியாதிக்கத்தை எதிர்த்து குந்தி குரலெடுத்து கூவுகிற ஒரு கருத்தரங்கில் சிறுகதை மன்னர் கல்லறை குயிலானாலும் கவனத்தில் இருக்கிற ஐயா எஸ்எஸ் தென்னரசு, உரை முருகன் என்று தமிழ் உலகம் நெகிழ்ந்து கொண்டாடுகிற அண்ணன் துரைமுருகன், வரலாற்றின் பக்கத்தில் தனக்கதோர் இடத்தை தக்கவைத்து கொண்ட அண்ணன் விருதுநகர் சீனிவாசன் ஆகியோர் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் பேச எளியேனும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அலங்கரிக்கிற அந்த நாளை இந்த நாளில் நான் நினைத்து பார்க்கிறேன். ஆகவே தமிழை கேட்கவும் கொண்டாடவும் ஒரு கூட்டம் இருக்கிறதென்றால் அந்த கூட்டத்தை எங்கே பார்க்கலாம் என்றால் ராஜபாளையத்தில் பார்க்கலாம் என்று நம்புகிறவன் நான் அப்போதே என்னுடைய தம்பிமார்களிடத்தில் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியை ஜவஹர் மைதானத்தில் நிகழ்த்தியிருந்தால் ஆடி பெருக்கெடுத்து ஓடி வரும் வெள்ளம் என மக்கள் கூடி வந்திருப்பார்கள், அரங்கத்திற்குள் நடத்தியது ஏதோ எனக்கு உடன்பாடில்லை என்று நான் சொன்னேன். என்னிடத்திலேயே டிக்கெட் எங்கே என்று கேட்டார்கள். நான் தான் உரையாற்றுவதற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன பிறகு நல்ல காலம் ஆதார் இருக்கிறதா என்று கேட்காமல் விட்டான். ஆகவே தமிழை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு பெரிய வரலாற்று கடமை எல்லா தமிழர்களுக்கும் இருக்கிறது. பொதுவாக நான் தீபாவளி கொண்டாடுவதில்லை, நான் தீபாவளிக்கு யாருக்கும் வாழ்த்து சொல்லுவதும் இல்லை, வருகிற வாழ்த்தை நான் வரவு வைத்துக் கொள்வேனே தவிர நான் வாழ்த்து சொல்லுவதில்லை. ஆச்சார கோடுகளையும்
நிர்பந்த ஒப்பனைகளையும் சின்ன வயதிலிருந்தே நிராகரித்து பழக்கப்பட்ட நான் பண்டிகைகளுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனாலும் தீபாவளியை நீ கொண்டாடுகிறாயா என்று கேட்டால் கொண்டாடுகிறேன். ஏனென்றால் நான் விரும்பாமலே தீபாவளி என் வீட்டுக்குள் வந்துவிடுகிறது. வேலூரிலிருந்து மகள் வந்துவிட்டாள், வில்லிபுத்தூரிலிருந்து தங்கை வந்துவிட்டாள். ஆகவே நான் கொண்டாடுகிறாயா என்பதை விட தீபாவளி என்னை கொண்டாடுகிறது என்கிற வகையில் எனக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் இன்றைக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். என்ன தலைப்பிலே பேசப்போகிறாய் என்று இதயம் மாரியப்பன் கேட்டார். நான் தமிழ் எங்கள் அசதிக்கு தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றேன். அசதி கொஞ்ச நாளாகவே எனக்கு இருக்கிறது. வசதியின் பக்கம் இன்னும் கால் வைக்க முடியாவிட்டாலும் அசதி என்னை விட்டு விலகவில்லை. ஆனால் அசதி வருகிற பொழுதெல்லாம் தமிழ் என்னை கைதூக்கி கரை சேர்த்து விடுகிறது. ஆகவே தமிழ் எங்கள் அசதிக்கு தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனென்றால் ஒரு தேசிய இனம் தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் நூற்றாண்டுகளின் வரப்புகளை கடந்தும் தவிக்கிறது, தத்தளிக்கிறது என்று சொன்னால் அந்த சிறுமைக்கு பொருத்தமாக இன்றைக்கு தமிழர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்ற வரலாற்று உண்மையை எல்லோரும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். காலையிலே நான் வீட்டிலிருந்து புறப்படுகிற பொழுது எனக்கு காதில் வந்து விழுந்த செய்தி, அரபு நாடுகளில் தங்களினுடைய வாலிபத்தை எரியவிட்டு வாழ்க்கை தேடிப்போன என்னுடைய தமிழ் வாலிபர்கள் இதுவரைக்கும் 24,570 பேர் அங்கேயே கல்லறை குயிலாகி போனார்கள் என்ற செய்தியை காதுகளில் சுமந்து கொண்டுதான் நான் வருகிறேன். ஏனென்றால் உலகத்தின் உயர்தனி செம்மொழி என்று பேசப்பட்ட தகுதிக்குரிய என் தமிழ் அதற்கான இடத்தை இன்றுவரை பெறவில்லை என்பது கசப்பாக இருந்தாலும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். சாதி மனிதனை ஒன்றிணைக்காது, மொழி மட்டும்தான் உங்களையும் என்னையும் ஒன்றிணைக்கும், வாழ வைக்கும், நம்மளை வாகை சூட வைக்கும், வரலாறு படைக்க வைக்கும். எது திசை என்று தீர்மானித்து புறப்பட்டுவிட்ட நமக்கு வானமும் சரகுமாக ஒரு தாய்மொழிதான் இருக்க முடியும் என்கிற காரணத்தால் தமிழே நீ எங்கள் உயிருக்கு நேர் என்று சொன்னவன், தமிழே எங்கள் உணர்வுக்கு நீ வான் என்று சொன்னவன், தமிழே உளமுற்ற தீ என்று சொன்னவன், தமிழை அசதிக்கு தேன் என்றும் ஆராதித்தான். தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் நிச்சயம் கெட வைக்காது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் மொஹஞ்சதாரோ ஹரப்பா பகுதிகளில் அகழ்வாராய்வில் ஈடுபட்ட பொழுது ஒரு பெரிய ஜாடி தூக்க முடியவில்லை. தூக்க முடியாத ஜாடியை ஆய்வு செய்த பெருமக்கள் பல பேர் சூழ்ந்து தூக்கி கொண்டு வந்து பார்த்து பரிசோதனைக்குரிய களத்தில் கொண்டு போய் அந்த ஜாடியை உடைத்து பார்த்த பொழுது அதிலே ஒரு திரவம் இருந்தது. அந்த திரவத்தை பரிசோதித்து பார்த்த பொழுது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த ஜாடியில் வைத்து பூட்டப்பட்ட தேன் என்பது தெரிய வந்தது. அந்த தேனை நாக்கில் வைத்தாலும் சோதித்து பார்த்தாலும் அந்த தேன் கெடவில்லை. தேன் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. ஒரு அகப்பையை எடுத்து அந்த ஜாடிக்குள் போட்டு ஏதோ ஒன்று ஒரு திடப்பொருள் அங்கே கிடந்து உருளுகிறது என்று எடுத்து பார்த்தால் அந்த நாளில் செய்து போட்ட பலகாரம் அந்த தேனில் கிடக்கிறது, அதுவும் தித்திப்பாக இருக்கிறது. அந்த பலகாரமும் கெடவில்லை, தேன் தாரும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட வைக்காது. தமிழ் தேனுக்கு நிகரான மொழி, தானும் கெடாது, தன்னை சேர்ந்தவரையும் கெட வைக்காது. ஆகவே நம்மளை வாழ வைக்கிற வல்லமை தமிழ் மொழிக்குத்தான் உண்டு என்பதை புரிந்து கொண்டு 1000 அலுவல்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் பெயர் சூட்டுவதிலிருந்து கடைக்கு பெயர் பலகையில் பெயர் வைப்பதிலிருந்து பயணம் செய்கிற பொழுது பேசுகிற உரையாடலிலிருந்து முடிந்த அளவுக்கு தமிழை எல்லா இடத்திலும் கொண்டு சேர்க்கின்ற வரலாற்று கடமையில்
நீங்களும் நானும் ஈடுபடுகிற கடமையில் தவறி விடுவோமானால் நம்முடைய கல்லறைக்கு இந்த மண்ணில் உத்தரவாதம் இல்லை என்கிற எச்சரிக்கையை இந்த தீபாவளி திருநாளில் தமிழர்களுக்கு தெரிவித்து இந்த உன்னதமான சந்தர்ப்பத்தை வழங்கி ரெண்டு இமயங்களுக்கு மத்தியில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இங்கே உரையாற்ற பணித்திருக்கிற இதய மாரியப்பனுக்கு உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றியை காணிக்கையாக்கி இமயங்களின் சங்கமம் என்று இங்கே நான் இன்றைக்கு விளம்பரம் வைத்திருந்ததை பார்த்தேன். இமயம் ஒன்றுதான் இருக்கிறது. இமயங்கள் சங்கமித்தால் பெரிய பூகம்பங்கள் வரும். ஆனால் இங்கே எப்படி எதுவும் நிகழ்ந்து விடாது. இது தமிழுக்கு தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய விருந்து. எனக்கு பின்னால் குயில்கள் கூவப்போகின்றன. கோட்டான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.